stotram, 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 stotram. மலைகள் பெயர்ந்த அகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மலைகள் பெயர்ந்த அகன்றிடினும் மாறினோ அவக்கீடு பயந்தாலும் ஆறுதல் மாறினோ அவக்கீடு பயந்தாலும் ஆறுதல் மலைகள் பெயர்ந்த அகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மலைகள் பெயர்ந்த அகன்றிடினும் மாறினோ அவக்கீடு பயந்தாலும் ஆறுதல் என தவறு அவக்கீடு பயந்தாலும் ஆறுதல் என தவறு மாறினோ அவக்கீடு பயந்தாலும் ஆறுதல் என தவறு மாறினோ அவக்கீடு பயந்தாலும் சபனம் எனக்கு தாசை எனப்பட்டாசை வரும் பலகம் ఎదురాది సందరి బేలో క్రంబ సొప్పోరా చిరా నిబల్క నాగర్ నా సంకోలాబ రాతి అస్తేకోరా మిగొల్ప సంకర్ర మానా కళ నిగర్ కదా సింతోరి బిలా కర్ర సంకోరి బినా థ్యాంక్ యూ జీసస్ థ్యాంక్ యూ జీసస్ ఓ రబౌ శబాల నిగర్ రబ సంబల కతూరిబా నెంగో రమ సినక్ బలక్ ద సింత్రా రతు సబకో బిలంక తునమాసా ఇగ్నాక సంబోలి బర్ర సింకర మానాథురా థ్యాంక్ యూ లార్డ్ థ్యాంక్ యూ లార్డ్ యేసువే జీసస్ ఓ రమ శబకర బకర బకల బకతిన జీసస్ ప్రేస్ ప్రేస్ స్తోత్రం యేసువే స్తోత్రం యేసువే డబక శబకర బని అంతుదా என்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறினோமோ அன்றைக்கு நரகத்துல நம்முடைய பேர் ஹிட்லிஸ்ட்ல இருந்து இருக்கிறது. கொலைக்காக நியமிக்கப்பட்டவர்கள் நாம். நமக்கு விரோதமா ஒரு பிசாசல ஒரு படையே இருக்கிறது. இரவும் பகலும் சுற்றி சுற்றி எப்படி நம்மை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறதான படை. நம்மை கொலை செய்து தலைமை ஸ்தாபனத்துக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும், இந்த ஆளை நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கு சென்னை பட்டணத்துல எத்தனையோ தீமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. தலைநகரம் கொலை நகரமாக மாறிவிட்டு என்று சொல்ல ஆரம்பித்து இருக்கிறார்கள். ஆகையால் ஆனாலும் நாம் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் நாம் சாகலையே. எப்படி சாகல? நமக்கு விரோதமான படையை பார்க்கலும் ஒரு பெரிய படை நமக்க சார்பாக இருக்கிறது. தேவ தூதர்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார், தேவ சமூகத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகையால் நமக்கு விரோதமா இருக்கிறவர்களை பார்க்கலும் நமக்கு சார்பா இருக்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். ஆகையால் அந்த ஒத்தாசை வருவும் பருவதும் இந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்தது அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே. தேங்க் யூ ஜீசஸ். திரா சபலகரமா. தேங்க் யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. స్తోత్రం యేసువే. స్తోత్రం యేసువే. స్తోత్రం యేసువే. థాంక్యూ లార్డ్. వి థాంక్ యూ జీసస్. స్తోత్రం యేసువే. స్తోత్రం యేసువే. స్తోత్రం యేసువే. హోద్ర దోద్ర 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 థ్యాంక్ యూ లార్డ్. థ్యాంక్ యూ జీసస్. ప్రేజ్. జోద్ర జోద్ర జోద్ర
சில நேரத்துல நாம் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுகிறது உண்டு, என்ன சரியா ஜெபிக்க முடியறது இல்ல, காலையில என்னால எழும்ப முடியறது இல்ல, இப்படி எல்லாம் ஆவிக்குரிய ஜீவத்துல சில தோல்விகளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுகிறோம். ஆனால் நாம் கேட்காத காரியம் என்ன தெரியுமா, நரகத்துல கூட இப்படி ஒரு புலம்பல் இருக்கு, என்னால அவங்களை தொட முடியறது இல்ல, அவங்களை மேற்கொள்ள முடியறது இல்ல, அவங்களை கொலை பண்ண முடியறது இல்ல, இப்படி எத்தனையோ தோல்வியான முயற்சிகள் தோல்விகளா மாறி இருக்கிறது. நமக்கு விரோதமா எழுதப்பட்டதான கையெழுத்துகள் எத்தனை தெரியுமா நரகத்துல, இந்த மாதத்துல நமக்கு இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், இப்படி என்னமோ பிளான் எல்லாம் பிசாசு போட்டு வைத்தான். ஆனா அவன் இப்பொழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறான், சே முடியலையே, இந்த மாதம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால எத்தனையோ விரோதமான பிசாசுடைய திட்டங்கள் ஆலோசனைகள் இருந்தாலும் கர்த்தனமோடு கூட இருந்தபடினால் அந்த ஆலோசனைகள் திட்டங்கள் வாய்க்காமல் போனது. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஜோத்ராம் 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 கர்த்தருடைய கிருபையினால் நம்முடைய ஆத்துமாக்கள், நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா கர்த்தரை தூங்காமல் விழித்திருந்து நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறது. இந்த மாதத்தில் நடந்ததான ஒவ்வொரு கூட்டத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்தார், ஆசீர்வதித்தார். அவரும் நம் மத்தியில் வந்தார், நம்முடைய கூட்டங்களை அவர் நடத்தினார், நம்மோடு பேசினார், நம்மை பலப்படுத்தினார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஆவிக்குரிய ஜீவத்திற்கு விரோதமாக, நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, மனதை தாக்கி நான் பிசாசு அதைரியத்தையும் தோல்வியையும் பயத்தையும் அவிசுவாசத்தையும் இச்சைகளையும் உலக ஆசைகளையும் பொறாமையையும் பெருமையையும் விதைக்கும்படியாக ஆத்மாவை கரைப்படுத்தும்படியாக எத்தனையோ முறை பிசாசு முயற்சி செய்தான். ஆனால் கர்த்தர் நமக்கு சுத்திகரிப்பு கூட்டங்களை தந்து, அவருடைய வசனங்களை தந்து, அவருடைய வார்த்தைகளை தந்து, சில சிறிய சோதனைகளை தந்து, அடிகளையும் தந்து, நம்மை திருத்தி இன்னும் அவர் நம்மை பாதுகாத்து வருகிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். எல்லா வியாதிகளில் இருந்தும் கர்த்தர் கிருபையாய் சுகத்தை தந்தார். அதற்காக நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சூத்ரா 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 சூத்ர
நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் கர்த்தர் செய்த இந்த மாதத்தில் செய்த ஒரு முக்கியமான ஒரு நன்மையை இப்பொழுது நினைவில் கொண்டு வாருங்கள். தனிப்பட்ட ஜீவியத்தில் அது சரீர பிரகாரமான நன்மையா இருக்கலாம், ஆவிக்குரிய நன்மையா இருக்கலாம். என் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் இப்படி செய்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஒரு சம்பவம், ஒரு நன்மை மனதில் கொண்டு வாருங்கள். கர்த்தர் செய்ததான் அந்த நன்மைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. போர் முனையில் நின்று கொண்டிருக்கிற சபையின் நடத்திப்புக்காரரை கர்த்தர் பாதுகாத்தார், அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. இன்று இந்த மாதத்திலும் நம்முடைய சீஃப் பாஸ்டர்ஸுக்கு ஒரு சின்ன சோதனை வந்தது. சின்ன சோதனை வந்து பெரிய சோதனையா மாறி இருக்கலாம். பரிசுத்தத்திற்காக நின்றதுனால சில ஆட்கள் அவர்களுக்கு விரோதமாக இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய சோத்ரா 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 சோத்ரா. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். அவருடைய ஸ்கூல் அட்மிஷன் காலேஜ் அட்மிஷனை கர்த்தர் பொறுப்படுத்தார். நம்முடைய பிள்ளைகள் அநேகர் அவர்கள் அடுத்த வகுப்புக்கு போகும்படியாகவும் கர்த்தர் உதவி செய்தார், அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. நம்முடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்தார். வெளியில ஆக்சிடென்ட்ஸ், ஆக்சிடென்ட் சொன்னா இங்கிலீஷ்ல ஆக்சிடென்ட்னா தற்செயலாக நடக்கிற ஒரு கார், ஐயோ எதிர்பார்க்காத திடீரென்று நடந்த ஆக்சிடென்ட். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆக்சிடென்ட் கிடையாது, எல்லாம் இன்சிடென்ட் தான், அது சம்பவம். காரணம் என்னவென்றால் அந்த நமக்கு விபத்துகளை உண்டு பண்ணுகிற சில சக்திகள் உண்டு. நம்ம பின்னாடியே போய் எங்கேயோ ஒரு ஸ்டீரிங் திருப்ப வச்சு, ஏதோ ஒரு நாயை குறுக்கிட வச்சு ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்றோம். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்தார், அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா
சோத்ர 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 சோத்ரம் பிரேசுலா சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் நாம் பஞ்சாப் போயிருக்கும் போது ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தோம் அப்போ பாஸ்டர் மனாசே அவர்களும் நானும் போயிருந்தோம் யூத் மீட்டிங் நடத்துறதுக்கு நான் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது பாஸ்டர் ரெடி ஆகிட்டு முன்னாடி போயிட்டார் ஹாலுக்குள்ள அப்போ அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தார் ஏற்கனவே நிறைய வாலிபர்கள் அதாவது நம்ம பாயில் உட்காருறோம் பஞ்சாபில் வைக்கோலில் உட்காருவாங்க ஃபுல்லாக வைக்கோல் போட்டிருப்பாங்க அதில் தான் உட்காருவாங்க அப்போது அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தார் நிறைய வாலிபர்கள் ஏற்கனவே வந்து விட்டார்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் மற்றவர்கள் எல்லாரும் சீக்கிரமா வாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நான் ஐயோ நான் லேட் ஆகிடும் சீக்கிரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ரெடியாகி ஓடி போனால் வைக்கோல் மட்டும்தான் இருக்கு ஆட்களே காணும் அப்போ அவர் வந்து விசுவாசத்தில் சொல்லிட்டார் எல்லாரையும் வர வைக்கிறதுக்கு அது போல நம்முடைய தரிசனம் அது விசுவாசத்தின் தரிசனமா இருக்கும் இருக்கிற காரியத்தை பார்க்கக்கூடாது நடக்க போகிறதை பார்க்க வேண்டும் அதான் விசுவாச பார்வை அந்த விசுவாச பார்வையோடு நம்முடைய ப்ராஜெக்ட் குறிப்புக்காக ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம் நம்முடைய மத்தியில் எத்தனை பேர் அபிஷேகம் பெறாமல் இருந்தார்கள் ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணினோம் ஜெபித்தோம் கைபிடித்து ஜெபித்தோம் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் கேட்டு அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஆபத்தாய் மாறக்கூடியதான எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தார் நம்ம நீங்க எல்லாம் உங்களை கேட்ட ஆளுக்கு ஒரு சாட்சி சொல்வீங்க எப்படி எல்லாம் பயமா இருந்தது இப்படி நடக்க போகுதுன்னு சிம்பிளா முடிஞ்சது அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ சம்பவங்கள் நம்மளால சொல்ல முடியும் நான் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணு எனக்கு என்னுடைய சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கு என்னுடைய டீச்சர் என்னுடைய பிசிக்ஸ் சார் ஒரு முறை என்னை திட்டினார் திட்டிட்டு அம்மா கூட்டிட்டு வா நான் பேச போறேன் அப்படின்னு சொன்ன அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் என்னுடைய தாயார் என்ன பண்ணாங்க ஒரு லெட்டர் எழுதுறாங்க லெட்டர் எழுதி அவங்க அந்த லெட்டரை கொடுத்தேன் நான் அந்த லெட்டரை படித்தோடனே அவருக்கு என் மேல ரொம்ப பாசம் வந்துருச்சு என்னன்னு புரியல ஏ அப்போ மை சன் தேஜு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா லெட்டர் எழுதுனாங்க ஆனால் அந்த மை அம்மா எழுதின அந்த எம்மை வந்து அவர் வேற மாதிரி பார்த்துட்டு தையின் படிச்சிச்சு அவருக்கு அவரு கண்ணுக்கு தையின் தெரிஞ்சு உங்களுடைய மகன் தேஜு அப்படின்னு அப்போ பாரு உங்க அம்மா வந்து மை சன்னு சொல்லாம தை சன்னு சொல்லி இருக்கிறாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு சொன்னாரு அப்போ நான் சொன்னேன் சார் நான் படிச்ச அது மை தை இல்ல சார் மை தான் இல்ல அவர் சொல் இல்ல இல்ல அது தை தான் அப்படின்னு அவர் அடிச்சு சொல்றாரு தை தான் சரி அப்படியே இருக்கட்டும் எனக்கு நல்லதா போச்சு அப்போ அது ஒரு நன்மையா மாறிடுச்சு அதுல இருந்து என்ன வேற விதமா என் பிள்ளை என்று சொல்லி நடத்த ஆரம்பிச்சார் அப்போ அது போல தீமையாய் ஆபத்தாய் மாறக்கூடியதான எத்தனையோ காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சாதாரணமானது மாத்திரமல்ல நன்மையாகவும் அவர் மாற்றி தந்திருக்கிறார் அதற்காக ஸ்தோத்திரிப்போம் ஜோத்ரம் 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 ஜோத்ர 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 ஜோத்ரம் ஜோத்ர 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 ஜோத்ரம் 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 ஜோத்ர 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 ஜோத்ரம் ஸ்தோத்ரம் 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 ஸ்தோ
எத்தனையோ நன்மைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இப்பொழுது ஒரு 50 ஸ்தோத்திரம் மொத்தமாக கர்த்தர் நம்முடைய ஜீவிதத்தில் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. இப்பொழுது சில காரியங்களுக்காக நாம் போராடி ஊக்கமாக ஜெபிக்க போகும் முக்கியமான காரியங்கள். முதலாவது, சபையானது உலகத்தினால் கரைபடாமல் இருக்கணும். இது ஒரு பெரிய சவால். உதாரணமாக ஃபேஷன்ஸ், ஆடம்பரம், லௌகிகம் மாறிட்டே போகுது. மாறி அப்போ லேட்டஸ்ட் ட்ரெஸ், லேட்டஸ்ட் உடைகள், லேட்டஸ்ட் சாரிகள்லாம் வரும்போது அதை உடுத்த விளம்பரங்கள் வரும், அதை உடுத்தி நம்முடைய நண்பர்கள் வருவார். அப்போ உடனே ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஒரு அட்ராக்ஷன், அப்படி நானும் உடுத்துறேன், நானும் அப்படி வாங்கணும் அப்படின்னு. அப்போ அந்த உலகத்தினால் கரைபடாமல் இருக்கிறதான ஒரு அபிஷேகம் இருக்கும். அதை தேவன் அதை தேவன் நமக்கு தந்து நம்மை பாதுகாக்கணும். சில நேரத்தில் சிலர் சாக்கு போக்கு சொல்றாங்க, இப்போ அந்த மாதிரி ட்ரெஸ் இப்போ வர்றதே இல்லையே மார்க்கெட்டுக்கு, இதை வாங்கி தான் ஆகணும், இதை போட்டு தான் ஆகணும். அப்படி இல்லை, நாம் சத்தியத்திற்கான் நின்றால் கர்த்தர் அதற்கேற்றதான உடைகளையும் அதற்கேற்றதான எளிமையான காரியங்களை அவர் தருவார். அது கர்த்தருடைய பொறுப்பு. நாம் அதை விரும்பினால் போதும், அதை விரும்பாவிட்டால் நம்ம இதை சாக்கு போக்கு சொல்லி இதற்கெல்லாம் சிக்கி விடுவோம். இன்றைக்கு நான் கேள்விப்பட்டேன், லேட்டஸ்டா சில மொபைல் போன்ஸ் எல்லாம் வருது, அந்த மொபைல் போன் வந்து கூட கண்ணாடியும் கொடுக்கறாங்க. அந்த கண்ணாடியை போட்டுட்டு, அது சாதாரண கண்ணாடி அல்ல, அது ஒரு விசேஷமான ஒரு கண்ணாடி, அது போட்டுட்டு மொபைல் போன் அதுக்குள்ள சொருவணும். அது சொருவும் போது நம்ம பார்க்கிறதான படமா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், காட்சியா இருக்கட்டும், அது 3D இருக்கும். நம்ம வந்து வீடியோக்குள்ள போன மாதிரி இருக்கும். அது ஏதோ ஒரு படம் பார்க்கற மாதிரி இருக்காது, நம்ம அந்த சீன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். 3D பாருங்க, ஸ்டெப் ஸ்டெப்பா, ஆரம்பத்திலிருந்து சின்ன மொபைல், அப்புறம் பெருசா பெருசா ஸ்பீடு கூடி இப்போ என்னென்னமோ நடக்குது. அடுத்தது என்ன தெரியுமா, கடைசி அதுல ஃபைனல் முடிவு என்ன தெரியுமா, பிசா செய்யறோம் உள்ள. இதை பாவிக்கிறவங்க எல்லாருக்குள்ள பிசா செய்யறோம், இதான் அதுல முடிவு. இதுதான் பிசாசுடைய தந்திரம், ஸ்டெப் ஸ்டெப்பா மயக்கி 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 லேட்டஸ்டா வாங்கி, இன்னும் அடுத்ததுவா. இதெல்லாம் இதுல ஒரு பந்தா இருக்கு, ஒரு பெரிய ஒரு மேன்மை இருக்கு, அதை பிடிச்சு அதுல ஒரு வசீகரிக்கிறதான ஒரு சக்தி இருக்கு. அதை அனுபவிச்சு 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 அடுத்தது பிசாசு தான், அதுல மாட்டிடும், அப்புறம் வெளியே வர முடியாது. நான் சொல்றது பொய்யா சொல்ற, நான் சொல்லல, இது யாருமே என்கிட்ட சொல்லல, இது ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம். ஆகையால் இந்த உலகத்துடைய வேஷங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஏன், கடைசியாக எல்லாரையும் பிடித்து கொள்ள வேண்டும். இதற்கு மேல நீ போக முடியாது, நீ மாட்டிட்டேன் என் கையில. ஆகையால் சபையை கர்த்தர் பாது. இதனாலதான் நம்முடைய பாஸ்டர்மாரெல்லாம் சபையில ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஊழியக்காரங்கள் மொபைல் போன் யூஸ் பண்ணக்கூடாது, ஐபேட் யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாம் ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிட்டே இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க எங்களோட. அப்போ இப்படி இருக்கும்போது விசுவாசிகள் கூட மொபைல் இல்லாம இருக்க முடியாது, ஆனா ஒரு கண்டிப்பா அது கொஞ்சமாவது இருக்கணுமே. மார்க்கெட்ல வர்றதெல்லாம், மேகசீன்ல படிக்கிறதெல்லாம், மற்றவங்க வச்சிருக்கிறதெல்லாம் நம்ம விழுங்கி 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 பிசாசுக்கும் அடிமை ஆயிடுவோம். அந்த அடிமையாகவும் திடீர்னு வரும், அப்ப டூ லேட். ஞானமா நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும். கிறிஸ்துவின் எளிமையிலிருந்து உங்களுடைய மனது கெடுக்கப்படுமோ என்று பயந்து இருக்கிறேன். அந்த வசனத்தை வாசிங்க, 2 Corinthians 11:3. ஆகினும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படுமோ, இங்கிலீஷ்ல கிறிஸ்துவை பற்றிய எளிமை நின்று கெடுக்கப்படும். எளிமைனா எல்லாத்திலயும் சிம்பிளா இருக்கணும். ஆடம்பரம் வந்து நம்மை காட்டுகிற ஒரு அது ஷோயிங் ஆஃப். பெருமை உள்ளவர்களுக்கு தான் ஆடம்பரம் வேணும். நான்
என்னுடையது, என் ஃபேமிலி, என்னுடைய கார், என்னுடைய பைக், என்னுடைய உடை, என்னுடைய அழகு, அப்படி காட்ட விரும்புகிறவர்களுக்கு தான் அந்த ஆடம்பரம். அதுக்கு தான் எல்லா விளம்பரமே, நீ உன்னை காட்டிக்கொள், இது பிசாசுடைய தந்திரம். அதனுடைய முடிவு பேய் பிடிக்கும். ஆனால் தேவன் நம்மை ஒரு மேரேஜுக்கு அழைத்திருக்க, அந்த மேரேஜ்ல நாம் தான் மனவாட்டியா இருக்க போறோம். கிறிஸ்துவை பற்றியதான எளிமையிலிருந்து கெடுக்க, ஜீசஸ் நம்முடைய புருஷன் இயேசுக்கு சிம்பிளா இருக்கிறதா பிடிக்கும். அவரை பிரியப்படுத்த போறோமா, இல்லைன்னா நம்மை பிரியப்படுத்தி உலகத்தை பிரியப்படுத்தி கடைசியில பிசாசுக்கு அடிமைகளா மாறப்போகிறோமா? ஆகையால் ஒரு 3 நிமிடம் நாம் போராடி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய சபையை எளிமையில் பாதுகாக்கணும். எத்தனையோ சபைகள் இன்னைக்கு முழுக்க முழுக்க உலகமா மாறிடுச்சு, முழுக்க ஃபுல்ல உலகம். இப்ப பாருங்க, நம்ம ஏஜி என்எல்ஏஜில கூட குற்றப்படுத்தல, நம்ம யாரும் விமர்சனம் பண்ண நம்ம யாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆனாலும் 2 கோடி செலவழிச்சு இந்த டிஸ்கோல நடக்கிறதான பிளாஷ் லைட்ஸ் அதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போ அவங்க அந்த வர்ஷிப் லீடர் வந்து வர்ஷிப் நடக்கும்போது நடக்கும்போது ஆரஞ்சு லைட், கிரீன் லைட், ரெட் லைட், ஒயிட் லைட் அப்படியே பறக்கும், இப்படியே சுத்தும், எழும்பும். அப்போ நமக்கு இன்னும் வரல, ஆனா போராடிட்டு இருக்கு அந்த வல்லமைகள். கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், பிசாஸ் உள்ளே புகுந்துருவான். உள்ள தேடுது, அவருக்கு அவர் வாங்கினார்ல, அவருக்கு ஒன்னும் நடக்கல, அப்ப எனக்கு நானும் வாங்குறேன், என்ன சொல்லக்கூடாது. அது தேடுது இருதயம், நம்முடைய இருதயம் அவ்வளவு திருக்குள்ளது, மகா கேடு உள்ளது. அதனாலதான் தேவன் நமக்கு கண்டிப்புள்ள நடத்திப்புக்காரர், நடத்திப்புக்கார் மூலம் எத்தனையோ சர்க்குலர்ஸ் வந்துட்டே இருக்கு. இன்டர்நெட்ல நமக்கு ஊழியம் இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக பேசி சர்க்குலர். அதனால சபையினுடைய பாட்டுகள், சபையினுடைய பிரசங்கங்கள், சபையினுடைய நிகழ்ச்சிகள், போட்டோஸ், ஃபெய்த்தோமுடைய போட்டோஸ், விசுவாச ஊழியக்காருடைய போட்டோஸ், எதுவுமே எந்த விசுவாசியும் இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சர்க்குலர் வரப்போகுது. அப்போ ஏன் கண்டிப்பா இருக்கிறோம், இதுக்கு பின்னாடி பிசாசுடைய சதி இருக்கு, அது எங்கேயோ போய் மோத போகுது, முட்டை போகுது, எங்கேயோ போய் முடிய போகுது. அதனால தேவன் நம்மை பாதுகாக்கிற நடத்திப்புது. அதனால் நாம் எல்லாரும் ஊக்கமா ஜெபிப்போம், நம்முடைய கண்களை மூடுவோம். கடைசி காலத்தில் கண்களை திறக்க, ஆகிய உலகத்தினுடைய ஆடம்பரத்துக்கு பின்னாடி போய் நாம் சிக்கி கொள்ளாதபடிக்கு கிறிஸ்துவின் எளிமையில் இயேசுவை பிரியப்படுத்துகிற மனவாட்டியாக கர்த்தர் நாம் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும். ஆக நமக்கு பெலன் இருந்தால் முட்டி வலிக்குதுன்னு சொன்னா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா முழங்கால் நின்று ஜெபியுங்கள். ஏனென்றால் இது ஒரு போராட்டம், இது ஒரு யுத்தம். பிசாசு விட மாட்டான். சபையை கெடுக்கிற வல்லமைகள், மனதை கெடுக்கிற வல்லமைகள் கிரியை செய்கிற காலம். ஆக நம்முடைய மனது, உங்களுடைய மனது, என்னுடைய மனது இந்த உலகத்துடைய ஆடம்பரத்தினால், லௌகிகத்தினால் கெடுக்கப்படாதபடிக்கு கிறிஸ்துவின் பிரியப்படுத்துகிற அந்த எளிமையை காத்துக்கொள்ள இந்த சபையை, உங்களை, என்னை கர்த்தர் ஒவ்வொரு படியாக வஞ்சிக்கிறதான பிசாசுடைய தாக்குதல்களில் இருந்து ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும். ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் தோன்றுகிறதான பிசாசுடைய தந்திரங்களுக்கு நாங்கள் இரையாகாதபடிக்கு எங்களை காப்பாற்றும். ஆண்டவரே சபை கெட்டு போகாதபடிக்கு நீர் பாதுகாக்க வேண்டும். கற்புள்ள கன்னிகையாய் மாறுமுடியா இயேசுவே, கற்புள்ள கன்னிகையாய் மாறுமுடியா இயேசுவே. சுத்துகரியும் ஆண்டவரே, சுத்துகரியும் ஆண்டவரே, பரிசுத்தத்தில் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, உலகத்தின் வல்லமைகள் எங்களை தொடாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே ஒரு பிரதிஷ்டை உள்ள ஜீவத்தை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே ஓர் ரபாஷபக்கரமான்யாந்துடா ஓர் ரம சங்கோலிய பர்ரா எக்ஸோங்க ஜிர்ம சங்கர சபா சபையை நீர் பாதுகாக்க வேண்டும். ஆண்டவரே உலகத்தினா, நேத்து மலையாளத்தில் இப்படி ஒரு பாட்டு பாடணும்,
நசிச்சிடாத சொத்து எனக்கு அங்குள்ளதால் அழியாத சொத்து எனக்கு பரலோகத்தில் இருக்கிறபடினால் இந்த உலகத்தை நான் வெறுத்து ஓடுகிறேன். நீதியின் ஜோதியாய் சியோனில் சோபிப்பான் பிரகாசிக்கும்படியாக என்ன வந்து சேர்த்திடுமோ நின் விசுத்தரே, உம்முடைய பரிசுத்தவான்களை என்றைக்கு நீர் வந்து சேர்க்க போகிறீர் ஆண்டவரே? ஆகிய நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்து மேல் ஒரு வெறுப்பு உண்டாகும். எவ்வளவு சிம்பிளா இருக்க முடியுமோ அவ்வளவு, நம்முடைய காரா இருக்கட்டும், நம்முடைய வாட்சா இருக்கட்டும், நம்முடைய கண்ணாடியா இருக்கட்டும், நம்ம வாங்குற பேகா இருக்கட்டும், நம்ம வாங்குற ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், நம்ம வச்சிருக்கிற பைபிளா இருக்கட்டும், எல்லாமே கிறிஸ்துவின் எளிமையை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நசிச்சிடாத சொத்தனிக்கங்குள்ளதா இனஸ்வரம் அமோகம் வெறுத்தோடு நீ, நசிச்சிடாத சொத்தனிக்கங்குள்ளதா இனஸ்வரம் அமோகம் வெறுத்தோடு நீதியோதியோபித்தான் என்ன வந்து சேர்த்திடுமோ என்று சுத்தரே, என்ன வந்து சேர்த்திடுமோ என்று சுத்தரே, என்ன வந்து சேர்த்திடுமோ என்று சுத்தரே, என்ன வந்து சேர்த்திடுமோ என்று என்ன வந்து சேர்த்திடுமோ என்று சுத்தரே, என்ன வந்து சேர்த்திடுமோ என்று சுத்தரே. சிதாத்திரி அத்திகே சிக்கலக்கரமா இதிரா துரிவிக்கரா சிவிர கதுரா ரிகா சிகரமா ரின்னி சத்துராய் சோ ஜீசஸ். Thank you Lord, thank you Lord, thank you Jesus. Stotram Yeshua, Stotram Yeshua, Stotram Yeshua, Stotram Jesus. Thank you Jesus, we praise you, we praise you. Stotram, 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 stotram. அடுத்தது அடுத்த விஷயம், சில வருடங்களுக்கு முன்பாக அமெரிக்காவில் ஒரு பாஸ்டர் இருந்தார். நம்முடைய சபை பாஸ்டர் அல்ல, அவர் சுவிசேஷ ஊழியம், அதாவது போதை பொருட்கள் கடிமைகளா இருக்கிறவர்களுக்கும் ரவுடிஸ் மத்தியில ஊழியம் செய்தார். அவர் நிறைய ரவுடிஸ் ரட்சிக்கப்பட்டார். அவருடைய பேர் வந்து டேவிட் வில்கர்சன், பாஸ்டர் டேவிட் வில்கர்சன். அவர் தான் நிக்கி க்ரூஸ் என்கிற தான் ஒரு மோசமான ரவுடிய ரட்சிப்புகள் நடத்தினவர், பயங்கர மோசமான. ஸ்கூல்ல இங்க இங்க கிரிக்கெட் ஃபுட்பால் விளையாடுற மாதிரி அங்க மேட்ச் அடிக்கிற மேட்ச், கத்தி அருவாள் கம்பி சைக்கிள் செயின் தடி இது வச்சு மேட்ச். அப்ப ஸ்கூல் பசங்க, அதாவது வெள்ளையர்கள் கருப்பர்கள் அப்படி எல்லாம், இது சொல்றது 1955-60 நடந்த மேட்சஸ். அப்ப இங்க நிற்பாங்க வெள்ளை பசங்க ஒரு 30 பேர், அங்க ஒருத்தர் விசில் ஊதுவார், ஓடணும் எல்லாம் அடி தலையில காயம் சாவு, திடீர்னு போலீஸ் வரங்கள்லாம் ஓடுவாங்க. இந்த மாதிரி கொடூரமான மேட்சுகள் நடக்கும். இப்படிப்பட்ட ரவுடிஸ் மத்தியில இந்த பாஸ்டர் போய் ஊழியம் பண்ணி அடி வாங்கி தொடர்ந்து அவங்களை நேசிச்சு, ஒரு குறிப்பிட்ட பையன் மேல இவருக்கு வந்து ரொம்ப ஒரு பாரம் வந்தது. அந்த தான் வெள்ளையர்களுடைய தலைவன், அவன் ஸ்கூல் பையன் தான், ஆனா பயங்கர மோசம் முரடன் அவன், அவன் தான் நிக்கி க்ரூஸ். அவங்கிட்ட போய் ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு சொன்னான், பலார்னு கன்னத்துல ஒண்ணு போட்டாரு. திருப்பி என்கிட்ட வந்தா உன்னை சாவடிச்சிரு, நீ இந்த ஜீசஸ் லவ்ஸ் யூ ஐ லவ் யூ இதெல்லாம் போ சொல்றதெல்லாம் நிறுத்திடு அப்படின்னு சொல்லி மிரட்டினாரு. சில நாட்கள் பிறகு திருப்பி அந்த நிக்கி க்ரூஸ் படுத்த ரூம்ல கதவு தட்டுற சார் தரந்தா, இந்த பாஸ்டர் டேவிட் வில்கர்சன் நின்றுட்டு இருக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் யூ சொல்றது தானே வந்து ஐ லவ் வெட்டிடு உன்ன போயிடு அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டினாரு. அப்ப அந்த பாஸ்டர் சொன்னார், நீ என்ன 1000 துண்டா வெட்டினா கூட அந்த ஒவ்வொரு துண்டும் ஐ லவ் யூன்னு சொல்லும், ஜீசஸ் லவ்ஸ் யூ சொல்லும், அதை என்னை நிறுத்த முடியாது அப்படின்னு. ஐயோ என் உயிரை வாங்காதே அப்படின்னு கத்துனாரு.
ஆனா சில நாட்கள் பிறகு என்ன நடந்து தெரியுமா? ரவுடிஸுக்கா ஒரு மீட்டிங் வச்சார் அந்த பாஸ்டர் டேவிட் வில்கர்சன். ரவுடிஸுக்கா நீங்க யோசிப்பாரு, எல்லாம் ரவுடிஸ் எல்லாம் ரோட்ல சண்டை போடுறாங்க, எல்லாம் ஒன்னா உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப பாஸ்டர் வந்து ஒரு ஒரு பாட்டு ஆரம்பிச்சாரு, யாருமே பாடல, ஒரே சத்தம் கூச்சல். ரவுடிஸ் கூப்பிட்டு சும்மா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க, கேட்பாங்களா ஒண்ணு கேட்க. அங்கிருந்து ஒரு ரவுடி இப்படி இப்படி கத்தி காட்டினான், அங்க நின்று ரவுடி இப்படி கத்தி காட்டணும், கூட்டத்திலே நடக்க ஆரம்பிச்சு. பிரசங்கத்தை யாருமே கேட்கல. கடைசியில் ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு, நான் இவ்வளவு ஜெபிச்சேன், இவங்களை ரட்சிக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு நான் போராடினேன், எல்லாம் வேஸ்டா போச்சு, எல்லாம் கத்திட்டு கூச்சல் பண்ண சொல்றதை கேட்கல, தயவு செய்து நான் சொல்றதை கேட்கல, யாருமே கேட்கல, எல்லாம் மிரட்டிட்டு இருக்கிறாங்க, வா வெளியே வா அப்படி. கடைசியை கூட்டம் முடிச்சு காணிக்க வாங்குற பழக்கம் இருக்கு அவங்களுக்கு. அது இந்த உண்டியல நிக்கி குரூஸ் கையில கொடுத்தாரு, அவனு இன்னும் ரட்சிக்கப்படல, அவங்க உட்காந்து இருக்காங்க, நீங்க வா இந்த காணிக்கைய நீ தான் வாங்கணும், எல்லார்ட்டையும் போய் வாங்கிட்டு இருக்க. சில்லறை போட்டா இப்படி திருப்பி மிரட்டி அப்படி உழுக்குவார், அப்படின்னு ஒழுங்கா போட நிறைய வாங்கிட்டார். ஏன்னா இவரு தான் கையில உண்டியல வச்சிருக்காங்க, இந்த ரவுடி வச்சுனா எல்லாரும் பயந்து காணிக்க போட்டான். காணிக்க போட்டு என்ன பண்ண தெரியுமா, அவனும் அவனுடைய கேங் எடுத்து காணிக்கை எடுத்துட்டு ஒல்லி போயிட்டாங்களோ. இவரு இன்னும் மோசமா போச்சு, எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ரவுடிஸ். பாஸ்டர் பாவம் ஏமாந்துட்டார். திடீர்னு என்ன அந்த பாஸ்டர் என்ன பண்ண தெரியல, அப்படியே முட்டி போட்டார், முட்டி போட்டு கண்ணை மூடி அப்படியே கை தூக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். திடீர்னு கண்ணை தந்தார், நிக்கி குரூஸ் காணிக்கப்பட்டு அவரும் கூட முட்டி போடுறாரு பக்கத்துல ஸ்டேஜ்ல. நீ எப்படி இங்க வந்த திருப்பி அப்படின்னு, இல்ல என்ன நம்பி கொடுத்தீங்கல்ல அதுக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது, திடீர்னு எனக்கு யோசனை வந்துச்சு, எனக்கா ஜெபம்னு பக்கத்துல உட்காந்தாரு. அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாரு, இப்போது பாஸ்டர் டேவிட் வில்கர்சன் இறந்துட்டார், இன்னைக்கு நிக்கி குரூஸ் ஊழியம் பண்றாரு, முழு நேர ஊழியக்காரனா இருக்காரு, ட்ரக் அடிக்ஸ் மத்தியில. அப்போ இந்த பாஸ்டரை பற்றி சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், டேவிட் வில்கர்சனை பற்றி சொல்ல விரும்புகிற காரியம், பயங்கர கூட்டங்கள். அவர் கூட்டம் நடத்தினா பெந்த அமெரிக்காவில பெந்தகோஸ்து உலகத்துல சீஃப் பாஸ்டர் இருந்தார் சில வருடங்களுக்கு, எப்போ ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்தார். அது வரைக்கும் வயதான காலம் வரைக்கும் அவர் சீஃப் பாஸ்டர், நல்ல பரிசுத்தமானவர். அவர் ஒரு கூட்டம் நடத்தினா லட்சக்கணக்கான ஜனங்கள் வருவாங்க. அவருடைய ஸ்டேஜ் ரெடி பண்றதுக்கு மட்டும் 1000 பேர் இருப்பாங்க ஸ்டேஜ் ரெடி பண்றது. யோசிச்சு பாருங்க. அப்போ ஆண்டவர் திடீர்னு பேசினாராம், ஆண்டவர் நீ இப்படி பிரம்மாண்டமான கூட்டங்களை நடத்துறதுல நான் பிரியமா இல்லை, நீ உன் வாயின் வார்த்தையினால நல்ல ஊழியம் பண்றேன்தான், நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க, இயேசு அறியறாங்க, ஆனால் உன்னுடைய இருதயம் வெறுமையாய் கொண்டு இருக்கிறது, நீ ஜாக்கிரதையாரு, என்னுடைய சமூகத்துல நீ காத்திருக்க நீ பழகு, ஜெபம் பண்ண பழகு, நான் உனக்கு இனிமே ஒரு ஹிடன் மினிஸ்ட்ரி, பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துறது நிறுத்திடு. உடனே ஸ்டாப் பண்ணிட்டார், பெரிய கூட்டங்கள் நடத்த க்ரூசைட்ஸ் பெரிய கூட்டம் நடத்த நிறுத்திட்டு சின்ன கூட்டங்களுக்கு மட்டும் போவாரு, ஜபத்துல மட்டும் இருந்து செத்தார். அவர் வாண்டர் சொன்ன, நீ எனக்குள் மறைந்திருப்பதுதான் என்னுடைய பிரியமான காரியம், உடனே எல்லாத்தையும் விட்டுட்டார். அது ஒரு முக்கியமான பாடம் நம்ம எல்லாருக்கும் பிரியமானவர்களே. நம்ம எத்தனையோ நான் எத்தனையோ பிரசங்கம் பண்றேன், எனக்கும் ஆண்டவருக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸா இருக்கிறோம், ஏரியா லீடர்ஸா இருக்கிறோம், எத்தனையோ ஜபங்களை நடத்துறோம், ஊழியங்கள்லாம் பண்றோம், நமக்கும் இயேசுக்கும் ஊழியம் எப்படி இருக்கு, ஊரெல்லாம் ரட்சித்து நம்முடைய ஆத்மா எம்டி ஆயிட்டே இருக்கா, அதனால நம்முடைய ஜீவியம் பாதுகாக்கப்படும். இயேசு விரும்புகிறது மனவாட்டியின் உறவு, நாம் எல்லாரும் மனவாட்டியா மாறும்படியாக, நம்ம எல்லாம் பெரிய பெரிய ஊழியம் எல்லாம் பண்ணிட்டு அக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள், உன்னை நான் அறியேன் என்று அவர் சொல்லுகிறதான் அந்த சூழ்நிலை வரக்கூடாது. அந்த அர்த்தம் என்ன தெரியுமா, அந்த வசனத்தை வாசி மத்தேயு 7ஆம் அதிகாரம், அந்நாளில் அநேகர் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்வார்கள். எத்தனாவது வசனம்? 22ஆம் வசனம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். என்ன செஞ்சாங்க? மேஜிக் பண்ணல, தீர்க்க தரிசனங்கள், பிசாசுகளை துரத்தினார்கள், அநேக அதிசயங்களை செய்தார்கள் உம்முடைய நாமத்தில். அதான் அவங்க சொல்றாங்க, உங்க உம்முடைய இயேசு நாமத்தில் போ, கெட் அவுட், அனுப்போது, பே போது என்று கர்த்தர் உரைக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க, தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. ஆண்டவர் என்ன சொல்றார் அடுத்த வசனம்? அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அந்த ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா, ஆண்டவர் பதில் சொல்றார், நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த அர்த்தம் இவ்விதமாய் கர்த்தர் உரைக்கிறார் அப்படின்னு சொல்லி பயங்கரமான தீர்க்க தரிசனம் சொல்லும் போது இயேசு சொல்றார், நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அப்ப பேசினது யாரு?
பேய துரத்துறாங்க எல்லா வரங்கள் கிரியை செய்து ஆண்டவர் கொடுத்த வரங்கள் தான் அது கிரியை செய்து பேய பேய ஓட்டுறாங்க பெரிய அதிசயங்களை செய்து நீ போ உன் வீட்டுக்கு போ இப்ப நடக்கும் கர்த்தர் சொல்லுகிறார் எல்லாரும் அவங்களை பார்த்தா பயங்கர பரிசுத்தவங்க மாதிரி இருக்கிறாங்க ஆனா அவங்க எம்டியா இருக்கும் அதனாலதான் நீ யாருன்னு தெரியாது ஏன் கூட இருக்கிறியா நீ நான் கொடுத்த கிஃப்டை வச்சு நீ ஷைன் பண்ற உன் பேர் தான் எல்லா இடத்துலயும் போஸ்டர்லயும் எல்லா இடத்துலயும் பிரபலம் ஆயிடுச்சு அந்த பாஸ்டர் இந்த பிரதர் அப்படின்னு ஏன் கூட இருக்கிறியா ஏன்னா நீ யாருன்னு தெரியாது போ கிளம்பு எவ்வளவு பயங்கரமான காரியம் பிரியமானவர்கள் அது அதே கதை உங்களுக்கும் எனக்கு வந்த என்ன இருக்கும் ஆண்டவருக்கு நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் உறவு எப்படி இருக்கிறது தேவனோடு மறைந்துதான் அந்த நோக்கம் அந்த அந்த உறவு இருக்கிறதா அந்த அன்பு இருக்கிறதா என்னுடைய தம்பி நம்ம விட்டு கடந்து போன பாஸ்டர் வெஸ்லி அவர்களை பற்றி ஒரு சாட்சி சொன்னான் பிரான்ஸ்லயும் இங்கிலாந்துலயும் கன்வென்ஷன் நடக்கிற டைம்ல பாஸ்டர் வெஸ்லி ஒரு ரூம்ல இருக்கிறார் என்னுடைய தம்பி ஒரு ரூம்ல இருக்கிறார் 3:30 சத்தமா ஜெபிக்கிற நீங்க என்ன பாஸ்டர் வெஸ்லி பாத்துருப்பீங்களோ எப்ப பார்த்து சீரியஸா இருப்பாரு சிரிக்கவே மாட்டாரு இருப்பாரு 3:30 பயங்கர சத்தம் ரூம்ல இவரு யார் இந்த டைம்ல அப்படி ரூமை திறந்து அப்படி திறந்து பார்த்தா பாஸ்டர் வெஸ்லி ரூம் உள்ள இருந்து வருது Jesus, I love you. I love you. I'm sorry. Partalam, partal. Kai kattara. I'm running. Basa pesar. Oh, praise you, Jesus. Abdin. Na pastor Wesley. Dilam panna matara. Ebdi ebdi pandra ara abdin. Thiriyin kadava torakar satam gatich. Odane avur ulla pona. Ulla poi etti paatha en thambi. Ava sonnaru. Adhe paliya kadinamana mugathoda pastor abdi praising poraru. Adu oru secret life. Veliyila onnum theriyala. Ragasya jeevithathila Yesu oda romba close a irundaru. நம்முடைய கண்களை மூடுவோமாக நம்ம எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஜீவம் கண்டிப்பா வேண்டும் அந்த ஜீசஸும் நானும் நானும் ஜீசஸும் இயேசு நானும் அந்த உறவு நமக்கு கண்டிப்பா இருக்கணும் நிறைய பேருடைய லைஃப் பாரம்பரியத்துல போயிட்டு இருக்கு ஜபம் வாயில மட்டும் நான் ஸ்தோத்திர வாயில அதனாலதான் பிரீசிங் எழும்புறது சுவிசேஷன் சொல்றது சுத்தியிருப்பு கூட்டத்துக்கு வர்றது எல்லாம் பெரிய சலிப்பா இருக்கு பாரமா இருக்கும் உலகம் தான் நமக்கு உயிர் கொடுக்குது அப்படி வெளியே போகணும் அப்படின்னு சொன்னா பெரிய சந்தோஷம் எங்கேருந்து பொங்குது இயேசுன்னு சொன்னா அப்படியோ அப்படியே சுருங்கி போகுது அது மாறணும் நம்முடைய செத்த உள்ளங்கள் ரட்சணகீதம் பாடிதலூராஜித்தொனித்தம் ரட்சணகீதம் பாடிதலூராஜித்தொனித்தம் I'm
Gita, Tadidanu, Jarajitanu.
நாம் வேகமாய் ஓட வேண்டிய காலம் வந்திருக்கிறது. இனி காலம் இல்லை. கொஞ்சம் வேகத்தை குறைத்தால் நித்திய நஷ்டமாய் மாறும். ஆகையால் இப்படிப்பட்ட ஜபங்களில் பங்கெடுப்பதிலும் எல்லா ஜபங்களுக்கு வருவதிலும் நம்முடைய வேகத்தை கூட்ட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். நமக்கு மாத்திரமல்ல, ஜபத்திற்கு வராதவர்கள், வர மனதில்லாதவர்கள், இவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் சந்தித்து நாம் எல்லாரும் ஒன்றாக ஓடும்படியாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். முதற்காய் ஸ்தோத்திரிப்போம். சொல்லும்போது ஆண்டவரை மனதில் நினைத்து நம்முடைய இசை அவரை பிரியப்படுத்தாது, நாம் பாடுகிற குரல் அவரை பிரியப்படுத்தாது, ஆனால் நம்முடைய இருதயம் அவரை ஆராதிப்பதை அவர் காணும் பொழுது அவர் பிரியமா இருப்பார். ஆகையால் நாம் பாரம்பரியத்தினுடைய அந்த எல்லையை கடந்து நாம் உள்ளம் நிறைந்து அவரை ஆராதிக்கும் போது அவர் நம்மத்தில் இறங்கி வருவார். அவர் இறங்கி வந்தால் நாம் பாடும் பொழுது சுகம் உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும், தரிசனங்கள் உண்டாகும், தேவ சத்தத்தை கேட்போம். அப்படிப்பட்டதான மாற்றங்கள் நம்மத்தில் உண்டாக வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. இங்கிலீஷ் சாங் நம்பர் 83. Thank you.
By worldlings despised, God understands me. This thought will suffice. Bearing the cross, I should never lose. No reputation within my content. அர்த்தம் எந்த ஒரு மரியாதை மானம் மதிப்பு எனக்கு வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் இயேசுக்கு பின்னாடி நான் செல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை மனப்பூர்வமாக விதைக்கும்படியாக நான் செல்கிறேன். ஆவிக்கென்றே விதைத்து விசுவாசத்தில் நான் அதை வைக்கிறேன். நான் பந்தய பொருளை பெறும்படியாக போராடி கொண்டிருக்கிறேன். கிரீடத்தை பெறும்படியாக அவர் என்னோடு, கடைசி சரணம் சொல், அவர் என்னோடு இருப்பதில் நான் திருப்தியாக இருக்கிறேன். வேற எந்த மான மரியாதை நான் எதிர்பார்க்கவில்லை. ஒவ்வொரு சரணமும் அப்படிதான். எந்த மதிப்பையும் மரியாதையும் எதிர்பார்க்காமல் நாலாம் சரணம் சொல்கிறது, அன்ரெகனைஸ்ட். என்னை யாரும் இன்னான் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் எங்கேயோ ஓரத்தில் இருக்கட்டும், என்னை தவறாக நினைக்கட்டும், மற்றவர்கள் என்னை நிந்திக்கட்டும், இயேசு என்னை புரிந்தால் போதும்.
எனக்கு அது போதும். அவருடைய சிலுவை சுமந்து அவர் எப்பொழுதும் சந்தோஷமாய் பின்பற்றுவேன். கடைசி சரணம் சொல்லுகிறது, என் வாழ்க்கையை செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் நான் என்னை வைக்கிறேன். ஜீவனோ மரணமோ நான் தயங்க மாட்டேன். தேவன் பொய் சொல்ல மாட்டார், நான் மறுபடியுமா உயிரோடு எழும்ப போகிறேன். ஆகையால் இந்த இயேசுவை நாம் பின்பற்றுவது, நம்மை நாம் ஒரு பெரிய ஆளாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் தவறான தேவனை பின்னாடி வந்திருக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், நாம் சிறுக வேண்டும், இல்லாமல் போக வேண்டும், அவர் பெருக வேண்டும், அவர் உயர்த்தப்பட வேண்டும். ஆகையால் நாம் நம்முடைய மானம் மரியாதை எல்லாவற்றையும் பலிபீடத்தில் வைத்து அவர் உயர்த்தப்பட்டால் போதும் என்று சொல்லி அந்த கடைசி ரெண்டு சரணங்களை நாம் பாடுவோமாக. வேற எதுவும் எனக்கு வேண்டாம், இயேசு உயர்த்தப்பட்டால் போ. என் பேர் கெட்டு போனாலும் பரவாயில்ல, இயேசு பேர் கெடக்கூடாது, அவர் உயர்த்தப்பட வேண்டும். No reputation and unrecognized, misunderstood and by worldlings despised. God understands me, this thought will suffice. Bearing the cross, I should. சத்தமா, your reputation with him I compare, take my life down to spend and be spent, living or dying I will not refrain. God cannot lie, I shall take. No reputation, with Jesus I go, willingly, cheerfully, my life is sold. So to the Spirit is it fit, laid down, life for the mastery, home for the மலையாள பாட்டு. நாற்பத்தி ஒன்பதாவது பாட்டு.
Yeah.
அம்மன் பதம் கதியே Shabankarabani Antudankarabal Samsuda. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Orini madam and the partanodia Vartegale Abdi Pirithi Vasiungal and the Karuthai Purindukulam Murchi Sevoma over Saranathim Niruthi Dhyanithi Vasithuvaram. யார் கையில எல்லாம் புக் இல்ல கை தூக்கு புக் இல்லைன்னு சொல்லு பிரதர் சைட்ல மெஜாரிட்டி புக் சிஸ்டர் சைட்ல புக் இல்லைன்னு சொல்றாங்களா கை தூக்கு கொஞ்சம் பேருக்கு வீட்டில் இருக்கு இங்க கொண்டு வரல கொஞ்சம் பேருக்கு வீட்லயும் இல்லை வெயிட் ஜாஸ்தியா இருக்கு போல பரவாயில்ல ஒன்று வார வாரம் பாட்டு தள்ளடிக்கணும் இல்லைன்னா எல்லாருக்கும் புக்கு வாங்கி கொடுக்கணும் ஏதாவது ஒன்று அடுத்த வாரம் ஏற்பாடு பண்ணும் ஆனால் ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தைகளை கவனிக்கும் நம்ம சும்மா டியூனை கேட்டுட்டு அது ஒரு தாளத்தையும் நம்ம சினிமா தியேட்டரில் எல்லாரும் அந்த தாளத்துக்கு கை கை அடிக்கிற மாதிரி நம்ம அடிக்கலை ஒரு தேவனை ஆராதிக்க வந்திருக்கும் அதனால் இது இது இந்த பாட்டினுடைய அர்த்தம் தெரியுமா அனுகிரகத்தின் அதிபதி ஆசீர்வாதத்தின் அதிபதி நம் மத்தியில் வருகிறார் யோசித்து பாரு ஆசீர்வாதத்தின் அதிபதி அப்ப அவர் நம்மத்தில் வந்திருக்கிறார் அழகான வார்த்தைகள் ஆக இது பாருங்க உண்மையான ஒரு ஒரு பாவி இந்த வார்த்தை கேட்டு அழாம இருக்க முடியாது ஆண்டவரே உம்முடைய உயிரே உயிரையே பாவியாகி எனக்கு நீர் கொடுத்த பிறகு நீ என்னை தள்ளிவிடுவீரோ உன்னுடைய உன்னுடைய அன்பு முடிவடையுமோ இனி என்னால் நேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவீரோ சொல்ல மாட்டீர் தன் ஆசீர்வாதத்தின் அதிபதி உயிரே கொடுத்தவர் என ஓரம் கட்டுவீர் ஆண்டவரே செய்ய மாட்டீர் அப்போ உம்முடைய கரத்தினால் எனக்கு கிடைக்கும் சிச்சை எல்லாம் இந்த சிச்சை பற்றி நான் பதறிட மாட்டேன் ஏனென்றால் நான் மக்கள் நான் பிள்ளை என்றால் எனக்கு சிச்சை உண்டு ஆனால் அந்த சிட்சையும் அன்பின் பிரதிபலிப்பு தான் ஆண்டவரே என்று நாலாம் சரணம் சொல்லுகிறது இந்த பாரிடம் இந்த பூமி இந்த பாழான மணலில் கொஞ்சம் நாள் நான் உம்முடைய நிழலில் நான் தங்கி இருக்க போகிறேன் மரண நாள் வந்தாலும் உம்முடைய மார்பில் தானே நான் மறைந்திருக்க போகிறேன் எவ்வளவு அழகான வார்த்தை இதெல்லாம் நம்ம சும்மா அப்படியே துணி வச்சுட்டு சும்மா கைத்தறி எவ்வளவு விலையேறப்பட்ட காரியம் அப்படியே கடந்து போயிடுச்சு பாரு ஒரு பாட்டு முடிஞ்சு அடுத்த பாட்டு அந்த வார்த்தை எவ்வளவு அது நம்ம ஒரு மரண சூழலில் இருப்போம் அந்த பாட்டு என்னை ரொம்ப தொட்டது பாட்டு தான் என்னை ஊழித்து கொண்டு வந்ததே சில பாட்டுகள் சில வசனங்களும் உண்டு அதனால அடுத்த வாரத்துல எல்லார் கையில பாட்டு இருக்கும் இந்த வார்த்தை கவனிச்சு இப்போ இந்த சனிக்கிழமை நைட்டு நமக்கு நம்ம வந்த அதுல என்ன அட்வான்டேஜ்னா
இந்த வார்த்தைகளை நம்ம வாசித்து வாசித்து ஓரளவுக்கு மனசுக்குள்ள போயிடும். அந்த மனசுக்குள்ள போனதை திருப்பி தியானிச்சு பாடும்போது சண்டே ஃப்ரீயா பாடலாம். இல்லைன்னா கையில ஒன்று வச்சுட்டு நம்ம தொடைய தட்டிட்டு இருக்கணும் இப்படி இப்படி, அதெல்லாம் வேணும். ஃப்ரீயா கீழே வச்சுட்டு அந்த பாட்டு ஏற்கனவே ஃபெமிலியரான வேர்ட்ஸ், பழகின வேர்ட்ஸ் கை தட்டி ஆண்டவர் ஃப்ரீயா. இந்த வார்த்தை இல்லை, இந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவரை நம்ம உயர்த்திட்டு பாடிட்டே இருப்பார். இந்த இடத்துல இருக்கிறதே நம்ம மறந்து ஆண்டவருக்குள்ளே மறைஞ்சிடலாம். அதுதான் வர்ஷிப். அப்படி நம்ம பழகும் போது ஆண்டவர் நிறைய இறங்கி வருவார். வந்த அந்த கூட்டமே ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் 100 அடி தூரத்திலிருந்து நம்ம ஆசீர்வதிக்கும், அவர் இங்க வந்து நம்ம ஆசீர்வதிக்கும், என்ன வித்தியாசம் இருக்கும் யோசித்துப்பார். ஆகையால் ஆசீர்வாதத்தின் அதிபதி நம்மத்தில் இறங்கி வந்து இந்த பாட்டில் இருக்கிற அத்தனை அந்த சார் முழுவதையும் நாம் அனுபவிக்கத்தக்கதாக அவர் இறங்க வேண்டும். அதற்கேற்ற ஆராதனை நம்மத்தில் பெருக வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இருக்கா புக்கு? ஓ, உள்ள இந்த வருது புதைப்பொருள். ஐயோ, இதெல்லாம் கொண்டு வந்துருங்க. மற்ற புக்கெல்லாம் தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் அவ்வளோதானா? கொண்டு வந்துருங்க எல்லாம். எல்லாம் ஆள் கொண்டு இருக்கு வந்து வாசிக்கிட்டோம். போய் ஹெல்ப் பண்ணுமா யாராவது? போய் அடுத்த வாரத்திலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லா புக்ஸும் கொண்டு வந்துருங்க. அப்போ அந்த கடைசி 2 சரணங்களை மறுபடியும் கைகளை தட்டி பாடுவோமாக. ஆண்டவர் உயர்த்துவோம். என்ன அன்புள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவரை நாம் மௌனமாக இல்லை என்றால் சும்மா நாம் பாரம்பரியமாக ஆராதிக்க கூடாது. கைகளை தட்டி அவரை உயர்த்தி ஆராதிப்போமாக. அதாவது அல்லாவை கும்பிடுகிறவர்கள் ஆராதிக்கிறார்கள், கிருஷ்ணாவை கும்பிடுகிறவர்கள் ஆராதிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆராதனை ஒரு வித்தியாசம் உண்டு. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர்கள் ஒரு வித்தியாசம் உண்டு. ஆகியால் அவரை உயர்த்துவோமாக. திருக்கரங்கள் தருந்த நல்ல சிக்ஷையில் 49 திருக்கரங்கள் சிக்ஷையில் ஞான் பதறுகில்லா மக்களில் சாசனங்கள் தேகத்தில் பிரகாசனங்கள் மக்களில் அனுகிரகத்தின் அதிபதியே அனந்த கிருபா பெருநதியே அனுகிரகத்தின்
தேவன் உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்கிற சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் நாம் தான். உலகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய சாட்சிகளாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆகையால் இந்த பாடலின் மூலமாக ஆசீர்வாதத்தின் அதிபதி நம்மத்தில் அநேக ஆசீர்வாதங்களோடு வர வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். தமிழ் பாட்டு 144. Bye-bye.
Thank you, Jesus. We praise you. March past, Ilendral, Ranuatla, Rende and the captain, Rende Kariangala or Katua, General Munmaha Nikumbode, attention! I was stiffer. Stiffer. Conjunaram put the stand at ease, Abdul. Stand at ease na, relax in earth. நம்ம உடனே என்ன பண்ணோம் தெரியுமா, ஒரு ரைட்டு ரைட்டு கால் மொத்தம் அந்த பக்கம் வச்சுட்டோம், அதிலையும் ஸ்டிஃபாக இருக்கும். ஸ்டாண்ட் அட் ஈஸ்னா ஈஸியாக இரு, இனி ஸ்டிஃபாக இருக்காதுன்னு அர்த்தம். அப்போ அது போல், ஏன்னா ஜென்ரல் இப்போ அதிபதி பேச போகிறாரு, நீ இங்கேயே ஸ்டிஃபாக இருந்தால் அதை கவனிக்கணும் நீ. அது போல் ஆவிக்குரிய ஜீவத்தில் அட்டென்ஷன் சொன்னால் ஆண்டர் வார்த்தை கேட்குற டைமில் அட்டென்ஷன் இருக்கும். இப்போ வந்து ஈஸியாக அதான் நம்முடைய கை அசைவுகள், நம்முடைய நாவு அசைவு, நம்முடைய தலை அசைவு ஃப்ரீயாக ஆண்டவர் ஆராதிக்கும். ஆண்டவர் நம்மை பார்க்க தான் வந்திருக்கிறாரு.
எப்போதும் வி ஷுட் நாட் பி அட் தி ரிசீவிங் எண்ட். எப்போதும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக மாத்திரமல்ல, கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஆகையால் இந்த ஆராதனையில் நாம் ஆண்டவருக்கு துதியை, மகிமையை, கனத்தை நாம் செலுத்துகிறோம், செலுத்துகிற நேரம். ஆகையால் நம்முடைய பலிகள் ஸ்டிஃபான பலிகளாக இருக்கக்கூடாது. நம்முடைய அசைவுகள், கை தட்டுதல், கை உயர்த்துவது, ஆண்டவரை பாடுவது, அதெல்லாம் ஆண்டவருக்கு ஏற்று அவரே தலையாட்டிட்டுப்பா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு. நம்முடைய டியூன் இல்லை, நம்முடைய புறம்பான அழகல்ல, நம்முடைய இருதயம் ஆண்டவரோடு சேர வேண்டும். இப்படி கர்த்தரை ஆராதிப்பதில் கர்த்தர் நமக்கு வளர்ச்சியை தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். மூன்றாம் சரணம் பாருங்க. நம்பினோரை காக்கும் தேவன், பகல் இரவு கண் உறங்கிடா மூவன். பிதா குமார் பரிசுத்தாவி, நாடிடுவோமே நன்மையை பெறவே, நல்லவர் என்றென்றும் ஜீவிக்கிறார், நம் மத்தியில் இருக்கிற ஃப்ரீயா தருகிறார், பெற்றுக்கொள்வோம். நம்பி வந்தே ஆண்டவர் என் ஆசீர்வாதம். ஆகையால் இப்போ நாம் யாரு அட்டென்ஷன்ல இருக்கோம், எல்லா ஸ்டாண்டர்டீஸ் அது கை தட்டுறதும் ஸ்டிஃபா தட்டக்கூடாது. அதுலயும் நம்ம ஆண்டவரை ரசிச்சு, நம்மை மறந்து ஆண்டவரை நேசித்து நம்பினோரை பாதுகாக்கிற திருத்துவ தேவன். நீங்களே யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க நம்புறீங்களா திருத்துவ தேவன் இங்க இன்னைக்கு ராத்திரியில இங்க இருக்கிறாருன்னு? திரு பிதா குமாரன் பரிசுத்தா இங்க இருக்கிறாங்க. முழு வானத்தையும் பூமி, அதாவது யோசித்து பாருங்க, நம்முடைய சூரியன் ஒரு தீ பந்து, அது இந்த தீ பந்து இங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் நம்ம மேல போனா சூரியனுடைய அந்த வெப்பத்தினால செத்தே போயிடுவோம் நம்ம, அவ்வளவு சூடு சூரியன். ஆனா அந்த சூரியன் எப்படி உருவாயிடுச்சு தெரியுமா? 33:6 கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. சர்வ சேனை எப்படி உண்டாக்கப்பட்டது? அப்ப சூரியன் எப்படி உண்டாக்கப்பட்டது? ஆண்டவர் அப்படி ஊதினார் சூரியன். யோசிச்சுப்பார், அந்த பெரிய சூரியன் நம்ம கிட்ட போனா வெந்து போயிடுமா? அந்த சூரியன் அவருடைய வாயின் சுவாசத்தினால், அது மட்டும் இல்ல அத்தனை சேனைகளும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் ஊதி அந்த ஆண்டவர் இப்ப நம் மத்தியில் இருக்குன்னு நான் சொல்றதெல்லாம் அவர் கேட்டுட்டு சிரிச்சுட்டு இருக்கிறாரு. ஜனங்க நம்புறாங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்னு. அப்போ அந்த ஆண்டவர் நம்ம நடுவில் வச்சு அவரை கும்பிடுறதும் ஆராதனை. நம்பி வந்தேன் ஆண்டவரே அப்படின்னு சொல். அப்படி இல்லைன்னா நம்ம அங்கே ஓரத்தில் நீ வெளியே நில்ல ஆண்டவர், நாங்கள் சாங் என்ஜாய் பண்றோம் அப்புறமாவா அப்படின்னு சொல்லலாம். எது பண்ணிட்டு இருக்கிறோம்? அப்போ நம்ம ஆராதனை சொல்லுவது ஆண்டவரை எங்கேயோ அந்த ஆண்டவரை இங்க முன்னாடி நம்ம வச்சு கும்பிடுறது, ஆண்டவரே இயேசுவே நாயகனே அப்படின்னு சொல்லுவது ஆராதனை. ஆனால் நம்ம யாரும் இதில் பயப்படக்கூடாது, நம்ம யாரும் இதில் தயங்கக்கூடாது, ஷை அதாவது வெக்கப்படக்கூடாது, தைரியமாக ஆண்டவரை உயர்த்தும். அதன் மூன்றாம் சரணத்தை நம்ம எல்லாரும் கைகளை தட்டி, நம் மத்தியில் இருக்க அந்த ஊதி சூரியன் உருவாக்கினதான் அந்த சர்வ சிருஷ்டிகரை நம் உயர்த்தி நாம் பாடுவோமாக. அவர் எல்லா ஆசீர்வாதத்தை ஊற்றாக இருக்கிறார், அவர் திருத்துவ தேவன். ஆகையால் நம்பினவர்களை அவர் ஆசீர்வதித்தவர், அவரை நாம் உயர்த்தி பாடுவோமாக. நம்பினோரை காக்கும் தேவன், மூன்றாம் சரணம். நம்பினோரை காக்கும் தேவன், நம்பினோரை
வழி காக்கும் தேவன் பகல் இரவு பாருங்கள், நாம் ஆண்டவரை கருத்தாய் ஆராதிக்கும் போது, அவர் நம் மத்தியில் இருக்கிறார் என்று அறிந்து ஆராதிக்கும் போது, அவரே சந்தோஷப்பட ஆரம்பிப்பார். அவர் நம்ம கூட டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவார். நம்ம கண்ணுக்கு தெரியாது, அவர் ஆட ஆரம்பிச்சார்னா பரலோகமே இங்கே தான் இருக்கு. அது ஒரு தெய்வீகமான நடனம் மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இடையில். ஆகையால் நாம் இந்த ஒரு காரியத்தில் அவரை சந்தோஷப்படுத்த தான் வந்திருக்கிறோம். ரெண்டாம் சரணம் சொல்லுகிறது, நான் ஒரு காலத்தில் மண்மேட்டில் பொம்மை வீடுகளையும் பொம்மை வாகனங்களையும் உண்டாக்கி மாயையான இழிவான தற்காலிகமான காரியம்தான் நிஜமானது என்று நினைத்து இவைகளில் நம்பிக்கை வைத்த ஒரு நாள் தூரத்தில் அவர் என்னை அழைத்தார். என் பிள்ளையே வா, எனக்கு திரும்ப கூட மனசில்லை, எனக்கு வேண்டியதெல்லாம் இங்கே இந்த மணலில் இருக்கிறது என்று நினைத்து நான் அதில் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது மறுபடியும் மறுபடியும் அழைத்தார். கடைசியாக சரி திரும்பி பார்ப்போம் என்று நான் திரும்பி பார்த்தால் என் நாயகன் அங்கு நின்று கொண்டு இருக்கிறார். என்னை உருவாக்கினவர், என்னை உண்டாக்கினவர். அவர் உண்டாக்கினவர் மாத்திரமல்ல, நான் தொலைந்து போனேன் என்று அறிந்து, நான் என் மனசு கெட்டு போச்சு என்று அறிந்து அன்னை அழைத்தவர் சிலுவை மரத்தின் மேல் தொங்கி அங்கிருந்து எனக்காக ரத்தம் சிந்தினார். எதற்காக? என் பிள்ளை, நான் ஏன் கூப்பிட்டேன் தெரியுமா? நான் வா என்று கூப்பிட்டாலும் உனக்கு தகுதி இல்லை, ஆனால் உன்னை தகுதிப்படுத்தும்படியாக இதோ இந்த கல்வாரி மீதில் நான் உனக்காக தொங்கினேன். தூதர்களுக்கு கிடைக்காத பரலோகத்தில் மேன்மையான இடத்தை நான் உனக்கு நான் தரப்போகிறேன் என்று சொன்னார். பிரியமான, இந்த வார்த்தை ஒன்று கதையா இருக்க வேண்டும், இல்லை என்றால் கனவா இருக்க வேண்டும். இது கதை என்றால் இப்போது பாடி பிரயோஜனம் இல்லை, எழும்பி போய்விடலாம். இல்லை என்றால் உண்மையாகவே நம்ப முடியாத கனவா என்று நினைக்கக்கூடிய விதத்தில் இது உண்மையான ஒரு காரியமா இருக்கும் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையே ஆண்டவருக்கு கொடுக்க நம் கடனாளிகளாக இருக்கிறோம். அவருடைய சரீரத்தை கிழிக்க நீங்களே யோசித்து பாருங்கள். அந்த கசாப்பு கடையில் தொங்கிக் கொண்டிருக்கிறதான, பீஃப் ஸ்டாலில் தொங்கிக் கொண்டிருக்கிறதான அந்த அரை மிருகத்தை பார்க்கும் பொழுது, அந்த இரத்தத்தை, அந்த சதையை பார்க்கும் போது எப்படி இருக்கும்? அந்த இயேசு சிலுவை நமக்காக அப்படி தொங்கிக் கொண்டிருந்தால் சரீரம் முழுவதும் தோல் முழுவதும் கிழிக்கப்பட்டது நமக்காக. எதற்காக? நீ மண்ணுக்கு பின்னாடி போகக்கூடாது, நீ மண்ணாய் மாறக்கூடாது, நீ என்னை போல் வின் சரீரத்தில் மகிமையாய் மாற்றப்பட்டு என்னோடு கூட தூதர்களுக்கு கிடைக்காத மகிமை நீ அடையும்படியாக நான் கிழிக்கப்பட்டேன். என்ன பெரிய அழைப்பு பிரியமானவர்களே! அந்த தேவனை கும்பிட நமக்கு தயக்கமா? அந்த தேவனை உயர்த்த நம்முடைய கை சும்மா இருக்கலாமா? நம் ஆண்டவரை உயர்த்த நாம் வந்திருக்கிறோம். தேவாதி தேவன் என் ஆண்டவர், என் ராஜாதி ராஜா, என் கர்த்தாதி கர்த்தா, நான் அவரை உயர்த்த நான் வெட்கப்பட மாட்டேன். எல்லா கனம் அவருக்குரியது,
எல்லாம் ஆட்சிமை மகிமை அவருக்குரியது. நெத்ரி அசக்தி ரங்கரமானியாதுரா. Thank you Lord, thank you Jesus. Thank you Jesus, thank you Jesus. Thank you Jesus. தூரத்தில் இருந்தெம்மை அழைத்து, தூரத்தில் இருந்தெம்மை அழைத்து, மரத்தூய்மையின் சாயலை அணிய ஒரு காரியத்துக்காக கர்த்தருடைய சமூகத்தில் அபிஷேகம். எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை ஊடுருவி இந்த ஜெபத்திற்கு செல்ல கர்த்தர் கிருபை தருவார். பலவீனங்கள் மத்தியில் முழங்கால் படியிட கர்த்தர் கிருபையை தருவார். எங்கிருந்து வார்த்தைகள் வருகிறது நமக்கு தெரியாது. அதற்கேற்ற அபிஷேகத்தை இப்போது கர்த்தர் நம்மத்தில் தந்து கொண்டு இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வோமா?
கவனியுங்கள், இன்றைக்கு நாம் பெறப்போகிற இந்த அபிஷேகம் இயேசுடைய வருகை வரைக்கும் இந்த ஜபத்தை தடை பண்ண முடியாது, யாரும் குறுக்கிட முடியாது. இயேசு வரும் வரைக்கும் சனிக்கிழமை ராத்திரி ஜபம் கர்த்தரால் நடத்தப்பட போகிறது. உங்களுக்கு இந்த இங்க வந்திருக்கிற உங்களுக்கு இந்த அபிஷேகத்தோட ஒரு பங்கு உண்டு. நீங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது, வெளியே இருக்கிறவர்கள் அல்ல, பங்கெடுக்கும்படியாக நான் இங்கே வந்திருக்கிறவர்கள். ஆக கர்த்தர் அந்த வல்லமை நமக்கு தரப்போகிறார். எத்தனை பிசாசு மீட்டிங் வைத்தாலும் கன்வென்ஷன் வைத்தாலும் இந்த ஜபத்தை தடை பண்ண முடியாது. கர்த்தர் போயிருக்கிறார், அந்த கர்த்தர் நமக்குள் எழும்புகிறதான சத்தம் கேட்கப்படட்டும். கர்த்தர் சிலரை வரங்களால் நிரப்ப போகிறார். அபிஷேகத்தை இழந்த சிலர் இன்றைக்கு புதிய அபிஷேகத்தை பெறப்போகிறீர்கள். நீங்கள் வீணாய் நிற்க முழங்கால் நிற்கவில்லை, கர்த்தர் உங்களுடைய சிறிய கிரியைகளை கனப்படுத்த போகிறார். நீங்கள் வீணாய் உபவாசம் எடுக்கவில்லை, கர்த்தர் எல்லாவற்றையும் கண்டுகொண்டு கணக்கிட்டு அவருடைய நீதியின் வலதுகரத்தினால் அவர் ஆசீர்வதிப்பார். உம்மலோரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவேன் தேவனாலே, அதிலும் தாண்டுவேன். உம்மலோரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவேன் தேவனாலே, அதிலும் தாண்டுவேன். சதிகளை சத்தியலும் பலனா செய்தேடுவேன், சத்துருவே சதிகளை சத்தியலும் பலனா செய்தேடுவேன். உம்மலோரு பாங்க செல்லுவேன் தேவனாலே, உம்மலோரு சேனையினு பாங்க செல்லுவேன் தேவனாலே. சதிகளை சத்தியரும் பல நான் செய்திருவேன்.
Jesus. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், தோல்விகளும் வரலாம். ஆனால் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற அபிஷேகத்தின் நிமித்தம் இந்த ஒரு காரியத்தில் யாரும் ஜெயிக்க முடியாது. அதாவது எத்தனை தடைகள் வேலைகள் வந்தாலும் இந்த ஜபத்திற்கு சேர ஒரு கிருபை எப்பொழுதும் வந்திருக்கும். ஆகையால் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை நமக்கு தந்து இந்த ஊழியத்திற்காக நம்மை அபிஷேகத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இப்பொழுது நாம் சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அதில் முதல் காரியம் நம்முடைய சபைகள். ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் ஜெபிக்க வேண்டும், அதற்காக தான் வந்தோம். ஆகையால் ஜீவனை ஊற்றி நான் சொல்லுகிறேனே, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள் என்று சொன்னால் நம்முடைய ஜெபத்திலே ஒரு வேகம் இருக்கணும். அது பெற்றுக்கொள்ள அந்த யாக்கோபு போராடி ஜெயித்தது போல யோசித்து பார்ப்போம். அவனுடைய தூதரனோடு சண்டை போட்ட விதம் யோசிச்சு, யாருக்கா தூதரனோட சண்டை போட முடியணும்? அதாவது ஒரு பிசாசே விழுந்து போன தூதனே ஒரு மனுஷனை விட எவ்வளவு பலசாலி. எத்தனை பேர் சொல்றாங்க, காட்டு வழியா போகும்போது ஒரு தூதன் அடிச்சு செத்து இருக்காங்க, பிசாசு அடிச்சு. அந்த பிசாசு தூதனா இருந்திருக்கும் போது எவ்வளவு வல்லமை உள்ளதா இருந்திருக்கும் யோசிச்சுப்பாரு. விழுந்து போகும்போது பலட்சியம் ஆயிடுச்சு. பைபிள் இருக்கு, பலவீனப்பட்டு போயிருக்கு. சாத்தான் பலவீனப்பட்டு போனான். அப்போ தூதர்கள் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த தூதரன் இந்த யாக்கோபு, நீ என்ன ஆசீர்வதித்தாலே நம்ம விட மாட்டேன். கடைசியில தொடை சந்தை தொட்டு அவனால நடக்க முடியல. அப்பவும் விடல, அப்பவும் விடல. கடைசியில நீ பிரபு, நீ மேற்கொண்ட அப்படின்னு சொன்ன பிறகுதான் விட்டார். அப்போ யோசித்து அந்த மனுஷனுக்கு எவ்வளவு வயிறாக்கி இருந்திருக்கும் அந்த தூதன் அப்படி பிடிக்கிறதுக்கு. நாமும் பிடிப்போமாக, நம்முடைய கண்களை மூடுவோம். கர்த்தர் முழு உலகத்தில் இந்த சத்தியம் பரவத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். ஆட்களை எழுப்ப வேண்டும். சுவிசேஷகர்களையும் ஊழியக்காரர்களையும் கர்த்தர் எழுப்ப வேண்டும். எல்லா தேசங்களிலும் இந்த சத்தியம் போய் செட்டில் ஆக வேண்டும். கர்த்தர் அதை செய்யும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுக்க வேண்டும். ஆண்டவரே, கிருபை நிறைந்த தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், ஆண்டவரே, பூமியின் எல்லை எங்கும் இந்த சத்தியம் போய் ஆண்டவரே பிரவேசிக்கத்தக்கதாக எந்த அரசாங்கமும் இதை தடை செய்ய கூடாது, தடை செய்ய முடியாது. ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுக்க வேண்டும். நீர் கிருபையை தாரும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும் இயேசுவே. ஜாதிகள் ஆண்டவரே சியோனை எருசலேமை அறியத்தக்கதாக, சத்தியத்தை அறியத்தக்கதாக, ஆழமான உபதேசங்களை கேட்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும், சத்தியம் உயர்த்தப்படட்டும், சத்தியம் ஜனங்களை விடுதலை ஆக்கட்டும் ஆண்டவரே. Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே. அப்பா, ஜனங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் இறங்கும் ஆண்டவரே. சீக்கிரமாய் அதை செய்வீர், சீக்கிரமாய் அதை செய்வீர் ஆண்டவரே. Thank you Lord. We thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. பரிசுத்தப்படுத்தும் நாயகனே, பரிசுத்தப்படுத்தும் இயேசுவே, பரிசுத்தப்படுத்தும் இயேசுவே, சியோனை ஸ்திரப்படுத்தும் இயேசுவே, உன்னதமானவரே ஸ்திரப்படுத்தும், உன்னதமானவரே ஸ்திரப்படுத்தும், உன்னதமானவரே ஸ்திரப்படுத்தும். Thank you Lord, we thank you Lord, we thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. நீர் கிருபையாய் இறங்கும், கிருபையாய் இறங்கும், கிருபையாய் இறங்கும், பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். எல்லா இடத்திலும் அல்லேலூயா சத்தம் கேட்கப்படட்டும். எல்லா ஜாதிகளும் எல்லா தேசங்களிலும் பெந்தேகோஸ்தே சத்தம் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா
முழுவதும் ஆழமான உபதேசங்கள் பிரசங்கிக்கப்படட்டும் ஆண்டவரே. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Stotram Yesuve. Stotram Yesuve. Stotram Yesuve. Stotram Yesuve. Stotram Yesuve. Parishuddhare. Padugaka venum parishuddhare. Padugaka venum parishuddhare. Nee nadathum Yesuve. Thank you, Lord. We thank you, Lord. We thank you, Jesus. Stotram Yesuve. Stotram Yesuve. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. Stotram Yesuve. Stotram Yesuve. Stotram. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. இந்த சத்தியம் எல்லா நாடுகளுக்கும் செல்ல வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். பாஸ்டர் டியு தாமஸ் அவர்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் ஒரு சொப்பனத்தை கண்டார். அதுல இயேசுடைய வருகை அவர் கண்டார். அதுல ரஷ்யாவிலிருந்து சைனாவிலிருந்து நிறைய பேர் பறந்து போறாங்க மேல எழும்புறாங்க. ஆனா இப்பொழுது ரஷ்யாவில் ஒரு ஃபைத்தும் இல்லை, சைனாவில் ஒரு ஃபைத்தும் இல்லை நமக்கு. அப்போது கர்த்தர் அதை செய்ய போகிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நம்ம நினைக்க கூடாது என் வீட்டு பிரச்சனையே இவ்வளவு பெருசா இருக்கு, நம்ம வந்து பக்கத்து ஊர்ல ஜெபிச்சனா பிரயோசனம். ரகசியமே அங்கதான் இருக்கு. என் வீட்டு பிரச்சனை என் வீட்டு பிரச்சனைன்னு சுயநலமா ஜெபிக்க ஜெபிக்க காரியமே நடக்காது. ஆனா அடுத்த ஆளுக்கா ஜெபிக்க ஆரம்பிச்சா நம்ம ஆண்டவருடைய பாரத்தை ஏற்றுக்கொள்வதனால ஆண்டவர் நம்முடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர் பிரச்சனை ஏற்றுக்கொண்டா ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடும். இதுதான் கிறிஸ்தவர்களுடைய ரகசியம், மற்றவர்களை பற்றிய கரிசனை. ஆகையால் இந்த நம்முடைய ஆண்டவர் சர்வ பூமிக்கும் லார்ட் ஆஃப் த ஹோல் அர்த். வாசிங்க சகரிய 4:4 கடைசி வசனம். சர்வலோகத்துக்கும் ஆண்டவரா இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற மைக் அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவர். பாருங்க, சர்வலோகத்துக்கும் ஆண்டவர், சென்ட் தாமஸ் மவுண்ட் ஆண்டவர் இல்ல, சென்னைக்கு ஆண்டவர் இல்ல. அப்போ சர்வலோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறவருடைய பிள்ளைகள் சென்ட் தாமஸ் மவுண்ட் பிள்ளைகளா இருக்கக்கூடாது, சர்வலோகத்தின் பிள்ளைகளா இருக்கும். அதுல அர்த்தம் நம்முடைய இருதயத்து ஆண்டருடைய இருதயமா இருக்கணும். இப்ப ஆண்டவர் சர்வலோகத்தை பற்றி பாரம் உள்ளவராக இருக்கும்போது நாமும் சர்வலோகத்தை பற்றி பாரம் உள்ளவர்களா இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க. அப்போ சீக்கிரத்துல அந்தி கிறிஸ்து இந்த முழு உலகத்தை அவன் ஆட்டி படைக்க போறான், எல்லா கண்ட்ரோல். ஆனா அவன் இருக்க போறது அநேகமா அமெரிக்காவோ ஜெர்மனியோ ஈராக்கோ எங்கேயாவது இருக்க போறான். 3.5 வருஷம் ஆட்சி முடிந்த பிறகு அவன் நேர இஸ்ரேவேலுக்கு வந்து அங்கேருந்து அவனுடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்து அவன் நாளுகே செய்ய போறான். ஆனா அவனை பற்றி காரியம் தெரியுமா, அவன் முழு உலகத்தினுடைய ஆண்டவர் கிடையாது, முழு உலகத்தை பற்றி பாரமும் கிடையாது. அவனுக்கு வேணும் பவர்,
ஆராதனை. எல்லாரும் என்னை கும்பிடணும், எல்லாரும் என்னை ஆண்டவர்னு கும்பிடணும், என் சுரூபத்தை எல்லாரும் நமஸ்கரிக்கணும். அதுதான் அவனுடைய இச்சை. அது நிறைவேறினா போதும். அந்த கிறிஸ்து பார்த்தையா நான் இங்க ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு வீடு கட்டித்தரேன், நான் கட்டித்தரேன் சொல்ல போறாரா? கொலை பண்றதுக்கு தான் வகத்து. நீ என்ன ஆராதி அவ்வளவுதான், எனக்கு வேற ஆராதிச்சா கூட நான் உனக்கு செய்ய மாட்டேன் நான். ஆனா எனக்கு பவர் வேணும், நான் தேவன் நீ சொல்லணும், அவ்வளவுதான். அவன் கள்ளன், திருடன். ஆனால் நாம் நம்முடைய ஆண்டவர் உண்மையான மெய்ப்பன், முழு உலகத்துடைய எல்லா ஜனங்களுக்கும் அவருடைய பிள்ளைகள் நாம். நாம் புதிய எருசலேம் சியோனை சேர்ந்தவர்கள். அதான் முழு உலகத்திற்கும் தலைமை ஸ்தாபனம், ஹெட் குவார்ட்டர்ஸ். அப்போ நாம் எல்லாம் ஹெட் குவார்ட்டர்ஸ் பிள்ளைகள், புதிய எருசலேம் சியோன். அப்போ அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து நாம் வந்து ஆயிரம் வருட நீங்க ஆயிரம் வருட அரசாட்சியை பற்றி தெரியுமா? ஆயிரம் வருஷம் இயேசு இந்த பூமியில் இருக்க போறார். எழுத்தின் பிரகாரமாக இன்றைக்கு எப்படி ஜெயலலிதா வந்து தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார்களோ, எப்படி பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு இருக்கிறதோ, அதே போல நம்முடைய ஆண்டவர் எருசலேமிலிருந்து அவர் முழு பூமியில் ஆளுகை செய்ய போறார். எழுத்தின் பிரகாரமாக ஒரு ஆளா இயேசு இந்த பூமியில் இருக்க போறார் ஆயிரம் வருஷம். அந்த ஆயிரம் வருஷத்துல கர்த்தருடைய கிருபையினால நீங்களும் நானும் இதே எருசலேமில் இருக்க போறோம். மவுண்ட்ல இல்லை, சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இல்லை, உங்க ஊர்ல இல்லை. நீங்க யாரு, திருநெல்வேலி, மதுரை, சிவகாசி, நாகர்கோயில், அப்புறம் ஆந்திரா, கேரளா, அந்த இந்த ஊரெல்லாம் ஒரு காலத்துல ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ கூட அது நம்ம ஊரு கிடையாது. யாராவது கேட்கணும், அட்ரஸ் சொல்லணும், அதுக்காக மட்டும்தான். நம்முடைய ஊர் இங்கேதான் இருக்கு. இது கூட இல்லை, நம்முடைய ஊர் பரம எருசல. ஆனா நம்ம ஆயிரம் வருட அரசாட்சியில் இங்க வந்து ஆளுகை செய்ய போறோம். அப்போ ஆளுகை செய்ய போகும்போது முழு உலகம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இப்பொழுதாவது ஆவிக்குறி எருசலேம் இருக்கிற நமக்கு முழு உலகத்தை பற்றி ஒரு பாரம் இருக்கணும் இல்லையா? அதனால அமெரிக்கா அப்படின்னு சொன்னாலே நமக்கு மேப்பில் படம் வரைய தெரியணும். இப்படி மேப் இங்கே இருக்கு, இங்கிலாந்துனா இங்கே இருக்கு, ஈராக்னா இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி நாம் வந்து ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ணி வச்சிடணும். அதனால வார வாரம் அந்த மேப்பை பார்த்து ஓரளவுக்கு நமக்கு தேசங்கள் இப்படி இருக்கு, தேசங்களுடைய பிரச்சனைகள் இப்படி இருக்கு நமக்கு தெரியணும். அதுதான் முழு உலகத்தினுடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய தன்மை. ஆகையால் கர்த்தர் நமக்கு அந்த அறிவை, இதை கிரகித்து கொள்ள மனப்பாடம் பண்ணி கொள்ள ஒரு கிருபை தேவன் தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஐரோப்பா கண்டத்துல இந்த இடத்துல சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லி ஒரு நாடு இருக்கு. சுவிட்சர்லாந்து எங்கேன்னு கண்டுபிடிக்க தெரியல. நான் ஜியாகிரபி ஸ்டூடெண்ட் இல்லை. நானும் இப்போ உங்களோடு கூட நானும் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். அந்த மேப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபிக்க 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 இது இங்கே இருக்கு அங்கே இருக்குன்னு சொல்லி நான் படிச்சுட்டு இருக்கேன். இந்த சுவிட்சர்லாண்டில் நம்ம சபை இருக்கு, ஒரு சபை இருக்கு. அந்த சுவிட்சர்லாந்து சபை பழைய சபை, ஏறக்குறைய ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த சபை, பழைய சபை. ஆனால் துக்கமான காரியம் என்னென்னா, அந்த சுவிட்சர்லாண்டில் 30 விசுவாசிங்க தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு 80 வருஷம் ஆயிடுச்சு, யோசிப்போம். அதே நேரத்தில் இந்தியாவுக்கு நார்த் சைடில் பாருங்க, நேபாள் இருக்கு பாரு, நேபாள், நேபாள் சபை ஊழிய ஆரம்பிச்சது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 1994 வருஷம், 94 ஆரம்பிச்சது. இப்போ 27 சபை இருக்கு நேபாள். யோசிப்போம், 20 வருஷத்தில் 27 சபை, 80 வருஷத்தில் 30 விசுவாசி. யோசிச்சு பாருங்க எவ்வளோ அது. அதில் இதெல்லாம் ஜெபிக்க வேண்டிய குறிப்புகள். சில நாடுகளில் முன்னேற்றமே இல்லை.
ஐரோப்பா கண்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி அடுத்த வாரங்களில் நம்ம ஜெபிப்போம். ஆனால் இந்த ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிப்போம். எத்தனையோ கனி கொடுக்காத தேசங்கள் உண்டு, ஊழியம் பெருகாத தேசங்கள். ஊழியக்காரருடைய பிரயாசங்கள் விருதாவாய் போகக்கூடாது. அவர்கள் விதைத்த வார்த்தைகள் பெருக வேண்டும். அந்த இடங்களில் உள்ளதான ஜனங்கள் ரட்சிக்க வேண்டும். ஆகையால் சுவிட்சர்லாண்டை போல எந்தெந்த தேசத்தில் உண்மையாகவே சத்தியம் பரவாமல் இருக்கிறதோ கர்த்தர் அந்த இருப்பு திரைகளை கிழிக்க வேண்டும், தடைகளை மாற்ற வேண்டும். சீக்கிரமாய் வேகமாய் சுவிசேஷம் பரவ முடியாக கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். அதற்காக சர்வ உலகத்தின் தேவனுடைய பிள்ளைகள் பாரத்தோடு ஊழியம் செய்கிறதானுடைய தாசர்களுக்கு ஆண்டவரே விசேஷத்த ஞானத்தை நீர் தர வேண்டும், கிருபையை தர வேண்டும், அபிஷேகத்தை நீர் தர வேண்டும் ஆண்டவரே. அங்கிலா நீரே பொறுப்படும் ஆண்டவரே, நீர் சகாயம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நாம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. அப்பா சத்தியம் அங்க ஸ்திரமாக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய முற்பிதாக்களுடைய பிரயாசங்களை நீர் கனப்படுத்தி அதிசயமான காரியங்களை செய்யும் ஆண்டவரே. ஏற்ற நேரத்தில் அவர்களை உயர்த்துவீராக எங்களுக்கு போதும். இயேசுவே மகிமையான காரியங்களை செய்வீர் ஆண்டவரே, மகிமையான காரியங்களை நீர் செய்ய போகிறீரப்பா. பரிசுத்தரே உம்முடைய கரத்தில் வைக்கிறோம், பரிசுத்தரே உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். ஜீசஸ் thank you lord, we thank you jesus, we praise, we praise you. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. உம்முடைய கிருபை நிறைவே தார். ஜாதிகளை சந்திக்கிற தேவனே, முழு உலகத்தில் உள்ள ஜனங்களுடைய தேவனே. சுவிட்சர்லாந்துக்காய் உறங்கும், அப்படிப்பட்டதான கனி கொடுக்காத தேசங்களுக்காய் உறங்கும், ஐரோப்பா கண்டத்தில் உள்ள தேசங்களுக்காய் இறங்கும். சீக்கிரமாய் வேகமாய் சபைகள் பெருகத்தக்கதாக அதிசயமான காரியங்களை செய்யும் ஆண்டவரே. Thank you Lord, we thank you Jesus. Stotram Yesuve, Stotram Yesuve, Stotram Yesuve. பரிசுத்த படுத்து ஆண்டவரே, பரிசுத்த படுத்து தேசங்களை நீர் சந்தி நீர் மாற்று ஆண்டவரே. பெரியவரே thank you Jesus, we praise Jesus. Thank you Lord, we thank you Jesus, we thank you Jesus, we thank you Jesus. நாம் இப்படி தேசங்களுக்காக ஜெபிக்கும் போது ஒரு வசனம் ஞாபகத்தில் வருகிறது. இயேசு அவருடைய வருகையை பற்றியதான அறிகுறிகளை சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார்ல, எல்லா ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அந்த வசனத்தை வாசிங்க, எத்தனாவது வசனம். The gospel shall be preached unto all nations. மத்தேயு 24:16 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். அப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்போ இப்ப நமக்கு 35 நாட்டில் தான் நமக்கு சுவிசேஷம் இப்ப பிரசங்கப்படும். இன்னும் 200 மேலான நாடுகளுக்கு சுவிசேஷம் போகணும், அதுக்கு பிறகுதான் முடிவு வரும். அப்போ சந்தோஷமான காரியம் என்ன, இதை கேட்கும்போது சந்தோஷமான காரியம் என்னது, இப்போ உடனே இயேசு வர மாட்டாரு, அதனால இன்னும் கொஞ்சம் தூங்கலாம். ஏசாயா 66:8 வாசி. ஏசாயா 66:8 இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார், இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேரு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சியோனோ வெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. பாருங்க இதன் அர்த்தம் என்ன, சியோன் ஒரே நேரத்துல திடீரென்று குமாரரை பெற்றிருக்கிறதுன்னு சொன்னா சீக்கிரமா அன்று வேலை செய்வார். அதனால இப்போ பாருங்க, நம்ம சபை இப்போ இந்த பூமியில 1923 ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட 90 இயர்ஸ் ஆயிடுச்சு, 90 வருஷம் ஆயிடுச்சு.
தொண்ணூறு வருஷத்துல 35 நாடு ஆயிடுச்சு. இப்படியே கணக்கு போட்டா அப்ப இன்னும் 200 நாடு ரட்சிக்கப்படுறதுக்கு இன்னும் 200 வருஷம் ஆகும். ஆனா இயேசு அதுக்கப்புறம் தான் வருவார்னு யோசிக்காது. இந்த வசனம் சொல்லுகிறது ஒரே நிமிஷத்துல ஒரே நாள்ல சியோன் பிறப்பிக்கும். அதான் எழுப்புதல், ஒரு பயங்கரமான எழுப்புதல் வரப்போகுது. 80 வருஷத்துல செஞ்ச வேலை ஆண்டு 2 வருஷத்துல முடிச்சிட போறார். அதான் எழுப்புதல். அதனால கர்த்தர் அப்படிப்பட்டதான் நம்ம கேர்லெஸ் ஆகி இந்த செய்தி எல்லாம் கேட்டு நம்ம ஒரு மூளை வச்சு கணக்கு போட்டு தூங்கிடக்கூடாது, ஏமாந்துருவோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகையால் அதற்கேற்றபடி அவரோடு ஒத்துழைத்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். பாருங்கள், பைபிள்ல இந்த பாபிலோனியர், ரோமர், கிரேக்கர், இந்த சாம்ராஜ்ய தலைவர்கள் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்த உடனே அநேக ராஜாக்கள் முதல்ல ஆலயத்தில் தான் கை வச்சாங்க. பொருளை எடுத்துட்டு போனாங்க, பனிமூட்டுகளை உடைச்சாங்க, அதை ஆலயத்தை இடித்து போட்டார்கள். நேபுகாத்நேச்சார் அதை செய்தார், பெல்ஷாசார் அதை செய்தார், கிரேக்க சாம்ராஜ்யத்தில் ஆன்டியாகஸ் எபிஃபானஸ் சொல்லி ஒரு ராஜா அதை செய்தார், ரோமர்கள் வரும்போது தீத்து ராயன் அதை செய்தார். அப்போ ஆலயத்தில் கை அதை இடிச்சு போடு, அதை எழும்பக்கூடாது, அது சில ஆவிகள். அந்த ஆவிகள் மறுபடியும் புதிய ஏற்பாட்டில் எழும்பி இருக்கிறது. அந்த பழைய ஏற்பாட்டு ஆலயத்தை விட இந்த ஆலயம் ஆண்டவருக்கு முக்கியமானது. அவருடைய பிரியமானவர்கள் தங்குகிறதான இடம், அவருடைய பிரியமானவர்கள் சேர்ந்து ஆராதிக்கிற இடம். ஆகையால் கர்த்தர் ஒருவேளை நம்ம மேல் துக்கமா இருக்கிறாரோ, கர்த்தர் நம்முடைய குறைகள் குற்றங்களை மன்னித்து அந்த ஆலயங்கள் இடிக்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய கிருபை நம்ம மேல் உதிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இறங்கும் அப்பா, பரிசுத்தப்படுத்தும் அப்பா, காப்பாற்றும் அப்பா. படிமுடைய ரத்தத்தின்படி அப்பா இரு காப்பாற்றும் ஆண்டவரே, ஆலயத்தை காப்பாற்றும் ஆண்டவரே, இந்த கேஸ் நமக்கு சாதகமாய் திரும்பட்டும் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்ரம், இயேசுவே ஸ்தோத்ரம், இயேசுவே ஸ்தோத்ரம், இயேசுவே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். Thank you Lord, thank you Jesus, praise, we praise. கண்டுனை அழைத்தவர் கரமதை பார் அவர் கை விடாதிருப்பார்.
சரபானியா ஏகில பரோஸ்வியா கல மூரத்தை அரே சம்பலானியா அவருடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். கர்த்தர் அவருடைய மகிமையை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். இந்த அவருடைய ஆலயத்தை அவர் எழுப்பினார், அவர் காப்பார். ஆகையால் கர்த்தர் அந்த வழக்கை அந்த கேசை அவர் பக்கமாய் திருப்ப அவர் சித்தம் கொண்டிருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். புதிய எருசலேமினுடைய வாசலுக்கு ஒரு பேர் உண்டு. 60 ஏசாயா 60 அதிகாரமோ வாசல்களுக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். அப்போ வாசல்கள் துதி இல்லையா? அப்போ கேட்ஸ் ஆர் கால் பிரேஸ். அதன் அர்த்தம் என்ன? பொதுவாக வாசல் என்று சொன்னாலே நமக்கு வந்து டோரு கேட்டு அப்படிதான் ஞாபகம் வரும். நம்ம வீட்டில் உள்ள வாசல் ஃபெய்தோம் கேட்டு அப்படிதான் ஞாபகம் வரும். இது வாசல் துதி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதனுடைய அர்த்தம் என்னன்னா இது ஒரு ஆவிக்குரிய வாசல். இப்போ இந்த இந்த பூமியில் இருக்கிற நம்முடைய மண்டலத்திற்கும் பரலோகத்தில் இருக்கிற சாத்தான் தேவன் இருக்கிற அந்த மண்டலத்திற்கும் அந்த பரிமாணத்தில் டைமென்ஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இது ஒரு டைமென்ஷன், அது வேற ஒரு டைமென்ஷன். அப்போ இங்கேருந்து அங்கே போகணும்னா, அங்கேருந்து இங்கே வரணும்னா ஒரு வாசல் வேணும். அந்த வாசலுக்கு பேர் தான் துதி. அப்ப இங்கேருந்து அந்த புதிய எருசலேம் தேவன் இருக்க அந்த சமூகத்திற்குள் போனா துதி. அது அர்த்தம் ஆண்டவருடைய சமூகத்துல ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு நம்ம எல்லாம் சேர்ந்து அடிக்கடி நம்ம கூடி வந்து ஆண்டவரை துதிக்கும் போது ஜெபிக்கும் போது அந்த துதி ஒரு வாசலை உருவாக்கும். அது அர்த்தம் நம்ம இங்க உட்கார்ந்து இப்படி ஸ்தோத்திரம் சொல்லும் போதே வாசல் திறக்கப்படும். அங்கிருந்த தூதர்கள் அப்படியே கொட்டுவாங்க, நம்ம மத்தியில வருவாங்க. தேவ சமூகம் வரும், தேவ மகிமை இறங்கும், தேவ சத்தம் வரும். நாமும் ஈஸி அங்க நம்முடைய உள்ளான மனுஷன் அந்த மண்டலத்தை சேர்ந்தது தானே, இது ஈஸி அங்க போயிடும். தரிசனங்களை பார்க்கலாம், ஆவிக்குரிய புதிய அனுபவங்கள் உண்டாகலாம். இப்ப எத்தனையோ பேர் பரலோகம் போறாங்க தெரியுமா? போன வாரம் பெங்களூர்ல இருந்து ஒரு வாலிப பிள்ளை போனான், செகண்டராபாத்ல இருந்து போனாங்க, செங்கல்பேட்ல இருந்து போயாச்சு, குரோம்பேட்ல இருந்து போயாச்சு, பாலாஜி நகர்ல இருந்து போயாச்சு. இப்படி எத்தனையோ ஃபெய்தோம்ல இருந்து போறாங்க, பரலோகத்துக்கு போறாங்க. ஆகையால் இந்த இடத்தில் இந்த ஃபெய்தோமும் ஒரு பரலோகத்தின் வாசலாய் மாற வேண்டும். அதற்கேற்ற துதிகள் இங்கே இருந்து தேவனிடத்தில் எழும்ப வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நம்முடைய காலை ஆராதனையை கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டும். அந்த வாசலை நம்ம இந்த நைட்டு பிரேயர்ல அப்படியே திறந்து விட்டா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஓப்பனாக இருந்தால் இந்த வாசலேருந்து இல்லை அந்த வாசலேருந்து வருவாங்க. அப்போ எப்படி இருக்கும் யோசிப்பார். இந்த வாசலேருந்து வந்தால் நமக்கு சில நேரம் போர் அடிக்கும். நிறைய பேர் வராத காரணம் ஐயோன்னு கூட்டம் இழுக்கிறாங்க 3.5 மணி நேரம். அது காரணம் இங்கேருந்து மட்டும் வர்றாங்க, அங்கேருந்து வந்தால் சூழ்நிலையே மாறும். அதனால நம்முடைய அந்த துதியின் வாசல் இன்றைக்கு ராத்திரி நம்ம திறந்து வச்சோம்.
அது காலையில ஆராதனை ஃபுல்லா திறந்திருக்கணும். தூதர்கள் வரணும் போகணும், தேவ மகிமை இறங்க வேண்டும், தேவ ஆலோசனை வர வேண்டும். அதற்கேற்றபடி கர்த்தர் வாசலை திறந்து காலை ஆராதனை ஆசீர்வதிக்க முடியா? ஸ்தோத்திரிப்போம். Stotram. இப்போ உங்க வீட்டுக்கு வந்து நைட்டு 10:30 ஊழியக்காரங்க வராங்க, ஏதோ எதாச்சும் அந்த ரூட்ல வர்றாங்க, ஃபோன் வருது, நீங்க எப்படி தூங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை பிரதர் அப்படின்னு, நாங்கள் வரலாமா? தாராளமாக வரலாம். அப்போ ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு உள்ளே இந்த எட்டி பார்ப்பீங்களா? வரவேற்புக்கு அடையாளம் என்ன? டோரை திறந்து வச்சுருப்பீங்க, லைட் வெளி லைட் ஆனில் இருக்கும். அதன் அர்த்தம் நீங்கள் வர்றீங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அதுபோல் நம்முடைய அந்த மேல் வாசல் திறக்கப்படும் பொழுது ஆண்டவருக்கும் தெரியும் நமக்கு இங்கே வரவேற்பு இருக்குது அப்படின்னு. அப்போது ஒரு மனுஷன் ஒரு சபையிலிருந்து தள்ளப்பட்டான். அவர் அந்த சபையெல்லாம் பணக்காரன், இந்த 7 மனுஷன் போய் உட்காரும்போது யாரும் எல்லாம் ஒதுங்கி இருப்பாங்க, நீ எங்கே வர அப்படின்னு கேட்பாங்க. கடைசியில் அவர் ரொம்ப துக்கப்பட்டு வெளியே போயிட்டார். வெளியே போயிட்டு, ஆண்டவரே பாரு ஆண்டவரே அப்படின்னு, ஆண்டவர்கிட்ட என்ன என் மகனே, அந்த சபையில் என்னை விட மாட்டேங்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன, என்னையும் விடலை அப்படின்னு சொன்னார். அப்போது யோசிச்சுப்பார். அப்போ அது போல் நம்ம ஆண்டவருக்கு நாம் தடையாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே உள்ள வைக்காமல் அவர் இல்லாமல் ஒரு பாட்டு, அவர் இல்லாமல் ஒரு பிரசங்கம், அது என்ன பாட்டு என்ன பிரசங்கம், எல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், எல்லாம் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவானதாக மாறும். ஆண்டவர் முழுமையாய் நம்மத்தில் வர வேண்டும். அவர் வந்தால் யோசிச்சு பாருங்க, அந்த பெத்தேஸ்டா குளத்தை கலக்கின தூதன், யாராவது சொன்னாங்களா அங்கே இருந்த பிச்சைக்காரர் இருந்த அந்த இருந்ததான வியாதியஸ்தரெல்லாம் அப்பப்போ வந்துட்டு போங்கன்னு சொன்னாங்க? இது ஆண்டவருடைய கிருபை, அது அந்த பெத்தேஸ்டா குளத்தை கலக்கணும்னு அவர் நினைச்சு அவர் கொடுத்த ஒரு கட்டளை. அப்பப்போ கலக்கிட்டு வா. அது முதல்ல யார் போறாங்க அவங்களுக்கு சுகம். இது யாரும் ஒரு கட்டளையா கொடுக்கல, அது தேவனுடைய ஈவு. அது போல ஆண்டவர் சொல்லாமலேயே நமக்கு சில ஈவுகளை தருவார். எவ்ரி சண்டே மவுண்ட்ல 5 பேர் சுகமாகணும் அப்படின்னு அவர் ஒரு கட்டளை கொடுப்பார். எங்கெங்கயும் யார் யாருக்கும் வர்றவங்களும் சுகம் உண்டா? அதான் திறந்த வாசல். ஆகையால் இனிமேல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம் மேல இருக்கிற அந்த மண்டலத்துல திறந்த வாசல் காணப்பட வேண்டும். இலவசமான ஈவுகள், சுகங்கள், ரட்சிப்பு நம்மத்தில் வெளிப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். அடுத்த சனிக்கிழமை நீங்க ஆளுக்கு 1-2 விசுவாசிகளை கூட்டிட்டு வாங்க ஜெபத்துக்கு பாருங்க. அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. டைம் போகிறது 2 மணி நேரம் நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கோம், டைம் போகிறதே தெரியல. அதனால ஜெபிக்கும்படியா அநேகர் இந்த சபையில் எழும்ப வேண்டும். விழுத்திருக்கிற ஜெப வீரர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். சனிக்கிழமை ராத்திரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, அதனால இல்லை, அது ஆரம்பிக்கும் போது அப்படி தான். ஆனால் ஒரு பொறுப்புணர்வு நிமித்தம் ஜெபிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய சித்தமானால் இங்கேயும் வாரம் தோறும் ஒரு யூத் மீட்டிங் வைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். இயேசு
ரொம்ப சீக்கிரம் வரப்போற ரொம்ப சீக்கிரம்னா ரெண்டு மூணு வருஷமா அப்படின்னு கேட்கக்கூடிய விதத்தில் ரொம்ப சீக்கிரம். அதை பற்றி சில காரியங்கள் நேரம் வாய்க்கும் போது ஏன் இப்படி சொல்றேன்னு உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுதல்ல, கர்த்தருடைய சித்தத்தின்படி சில நாட்கள் சொல்லுகிறேன். அதனால அந்த அந்த விழிப்புணர்வு சபையில் பெருக வேண்டும். காலம் இல்லை, மரணாத்தா அந்த மணி அடிக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்தில். தூக்கத்தில் போகும்போது முடிவெடுக்கும் போது இதை வாங்கலாமா வாங்க வேண்டாமா, அந்த லேண்டு அந்த வேலை எல்லாம் கண்ணை மூடிட்டு எதுவுமே செய்யக்கூடாது. தேவையா தேவையில்லையா அது கண்ணியா மாறுமா, இவைகளை கணக்கிட்டு செய்ய. இயேசுடைய வருகையின் சிந்தை நம்முடைய மனதை நிரம்பி இருக்க வேண்டும், நிரப்பி இருக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை ஸ்தோத்திரங்களை அங்கீகரித்தார். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். முழு காலை ஆராதனையை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாய் ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா. நாடுகள்ல ஆண்டவரே சத்தியம் அறிவிக்கப்படலையே, சபை இல்லையே. இப்படிப்பட்டதான ஆண்டவரே சுவாமி நிலவரங்கள் முழு உலகத்திலே உண்டாக கத்த கிருபதரும்படியாய் வேண்டிக்கிறோம் சுவாமி. முழு உலகத்திலுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க எங்களுக்கு ஒரு பெரிய பாரம் தந்தபடினால் நன்றியோடுமை துதிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே இப்படிப்பட்டதான ஜெப ஜீவியத்தை நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள கத்த கிருபதரும்படியாய் வேண்டிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே சுவாமி அப்பா உண்மை, நாங்கள் ஆண்டவரே அப்பா நல்ல ருசித்து ஆராதிக்கிறவர்களாய் உம்முடைய அன்பை நாங்கள் ருசித்து ஆண்டவரே சுவாமி இந்த நாட்களை ஆராதிக்கிற ஒரு அனுபவம் எங்களுடைய இதயத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்தந்த சபையின் நிலவரத்துக்கு ஏற்றபடி கர்த்தர் தாமே நல்ல ஆண்டவரே சுவாமி வார்த்தைகளை வசனங்களையும் கொடுத்து அவர்களை பலப்படுத்தும்படியா வேண்டிக்கிறோம். தாழ்த்தி உள்ள கருத்தில் ஒப்படைக்கிறோம் இயேசு நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அப்படியே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Hallelujah.